हरे कृष्णा ओम पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन नग्रदिता पुराण मुनिना महाभारत अद्वैतामृतवर्षिणी भगवतीम अष्टादाध्यायिनी अंब दा भगवद्गीते नमोस्तुते नमोस्तु ते व्यास विशालुद्धे फुल्लिन्दा तपत्रनेया भारत तैलपूर्ण प्रज्वालि ज्ञानमय प्रदीप प्रपन्न पारिजातायत्रिकन ज्ञान मुद्रा कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषतो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्दा दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचानूरमर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणतटागयत्र जटला గాంధార నీలోత్పల ాధారనీ శల్యగ్రాహమీర్వరీ కర్ణే వేలాకూలా అశ్వత్మవి కణోరమకరా దుర్యోధనావర్ధిని శ్రోత్రీర్కలు పాండవైయన కైవర్తకత్కేశ పారాజశల్యమస్ సరోజమలం గీతర్త ఘండోద్ఘటం नाक्याकेशरम हरिक संोधना बोधित लोके सज्जन चट्पैयरह दीय मुदा भारत भारतपंगज कतिमल प्रज्वंशि न श्रेयसे मूक कौति पंगु लंगयते गिरी यदमह वंदे परमानंदमाधवम् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः सुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैश्चाङ्ग्रमदप्मोपनिषदैः गायन्ति यं सामगा ध्यानावस्तितद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः <coughs> नमो कृष्ण विष्णुपदाय प्रेषाएतलेष् मते भक्तिकासस्वामीना नमो विष्णुदाय कृष्ण प्रेष्टा बूतलेष् मते भक्ति वेदातस्वामीना नमस्ते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चातारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर गौर भक्त श्रीवासादिगौरभक्तवृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे योऽन्तप्रविश्यवाच मां प्रसुप्तां सञ्जीव्यत्यकलशक्तिधरस्वतां न प्राणान् नमो भगवते पुरुषाय पुरुषायितुभ्यं पान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्यद्गट कुम्भोच्छात्रिविपाटनातिकपटुप्रत्येगवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रथसुनकर धारिदारातिदूरप्रत्वस्तत्वान्तः शान्तप्रवतितमनसा भाविता भूरिभागैः நாராயணம் நமஸ்கிருத்தி நரஞ்சை வனரோத்தமம் தெய்வீம் சரஸ்வதி வியாசம் ததோஜய முதிர ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தருக்கும் நமஸ்காரம் நம்ம இந்த பகவத்கீதையினுடைய ஏழாவது நாளில் இருக்கும் சாரி எட்டாவது நாள் எட்டாம் அத்தியாயம் பார்க்க இருக்கணும் அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம ஏழா அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் முடிக்கல ஸோ ஏழா அத்தியாயத்தினுடைய விஷயங்களை முடிச்சுட்டு இன்னைக்கு எட்டாம் அத்தியாயத்துக்கு போகலாம் ஏன்னா பகவத்கீதையானது சமுத்திரத்தை போன்றது கிருஷ்ணர் சாஸ்திரத்தை உபனிஷத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிழிஞ்சு கொடுத்துருக்காரு நவளுக்கு அவ்வளோ சுலபமாக வந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எந்தளவுக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோமோ அந்த நல்லது தான் ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் ஒன்றரை மணி நேரம் ஒரு நாள் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்ட்டு எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கோம் அந்த டைம் நம்மளை ஜஸ்டிஸ் பண்ண முடியலை ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களில் முழுசாக கொடுக்க முடியல அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் வரக்கூடிய சண்டே அதே போல் அடுத்த சண்டே இந்த ரெண்டு சண்டே வந்து ரெண்டு முறை கிளாஸ் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் இருக்குது அதாவது சண்டே மார்னிங் ஒரு ஒன்றரை மணி நேரமும் அதே இந்த வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஒன்றரை மணி நேரம் அதிகமாகும் அதே போல் ஒன்பதாம் தேதி அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ அன்னைக்கும் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் காலையில் அதிகமாகவும் செஞ்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வகுப்பு அதிகமாச்சு அப்படின்னா நம்மளால ஓரளவுக்கு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் இருக்கு ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் அது சம்மதமா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு வகுப்பு வச்சுப்போம் காலைல ஒன்று சாய்ந்தரம் ஒன்று அப்படின்ட்டு ம் நேற்று வந்து நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் ஏழா அத்தியாயத்தில் பக்தியை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் ஆறாம் அத்தியாயத்துல பேசிட்டார் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுத்தார் பக்திக்கு யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்கத்தையின அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜத்தை யோமாம் சமயுக்தமோ மத அப்படின்ட்டு அர்ஜுனா நீ இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த விஷயம் எல்லாம் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன் என்னுடைய அபிப்பிராய பிரகாரம் யார் உயர்ந்தது எந்த யோகி உயர்ந்தவன் அப்படின்னா பக்தி யோகி தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்தி யோகத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் இது வந்து ஏலா அத்தியாயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் சோ ஏலா அத்தியாயத்துல கிருஷ்ணர் என்னெல்லாம் பேசுறார் ஏலா அத்தியாயத்தினுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தன்னா ஸ்வ யதாத்மாக்கியம் அதாவது தன்னுடைய பெருமைகளை பத்தி பேசுறார் ஸோ யதா ஆத்மியம் பிரகிருத்தியோதக தன்னை பத்தி பேசிட்டு அந்த பகவானை புரிஞ்சிக்க முடியாம நம்மளை தடுக்கக்கூடிய சக்தி என்னது அதுக்கப்புறம் ஷரணாகதி அந்த சக்தியிலிருந்து மீன்று வரத்துக்கு உள்ள உபாயம் என்னது ஷரணாகதி வலி அப்புறம் பக்த பக்தர்களுக்கு உள்ளதம் அதாவது பக்தர்களுக்குள்ளரக்கூடிய தாரதமியம் உயர் பக்தர்களுக்குள்ளரக்கூடிய பிரிவுகள் அதுக்கப்புறம் பிரபுத்திய சிரேஷ்டம் அந்த பக்தர்களுக்குள்ளார சிறந்த பக்தனா யார சொல்றார் இதில் இதில் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஏழா அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க நம்ம ஏழாவது அத்தியாயத்துல ஏழாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருந்தோம் மத்த பரதரம் நான்கியத்து கிஞ்சிதஸ்தி தஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனா இவ அப்படின்ட்டு கிருஷ்ணா ரொம்ப தைரியமா சொல்றார் எனக்கு மேலயோ எனக்கு சாமானக்குள்ள யாரும் கிடையாது எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய மாலையில எல்லா மணியும் எப்படி கோற் கோர்க்கப்பட்டிருக்குமோ அந்த மாதிரி என்னை சுத்தி தான் எல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் அர்ஜுனா அப்படின்ட்டு தன்னுடைய தன்னுடைய சக்தியை பத்தி உயர்ந்த விஷயத்தை பத்தி சொல்றார் இன்னைக்கு எட்டாவது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த நாலாவது ஸ்லோகத்துல இருந்து ஆறாவது ஸ்லோகம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் என்ன பேசுறாரு அப்படின்னா அதாவது சாஸ்திரங்கள்ல மூன்று வகையான வாக்கியங்கள் இருக்கும் ஒவ்வொரு சாஸ்திரமும் மூன்று வகையான வாக்கியங்களை பத்தி பேசும் என்னென்ன வாக்கியம் அப்படின்னா ஸ்ருதி அபேத ஸ்ருதி கடக ஸ்ருதி அப்படின்னு மூன்று வகையில இருக்கும் ஸ்ருதி அப்படின்னா என்னன்னா பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இந்த உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இவர்தான் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கார் அப்படின்னு வித்தியாசத்தை பேசும் அபேத ஸ்ருதி அப்படின்னா அந்த பகவானுடைய அந்த பகவானாதான் எல்லாமே இருக்கார் சர்வம் கலமிதம் பிரம்ம தத்வமசி இப்படிப்பட்ட வாக்கியங்கள்லாம் இருக்கும் எல்லாமே பகவான் தான் அப்படின்ற வாக்கியங்கள் ஒரு சில வாக்கியங்கள் இருக்கும் இது வந்து பேதஸ்ருதி அபேத ஸ்ருதி அப்படின்னு ரெண்டு வகையில் இருக்கு ரெண்டுமே உண்மைதான் சாஸ்திரம் பேசக்கூடிய எல்லா விஷயமும் உண்மைதான் சாஸ்திரத்துல வந்து இது உண்மை இது போய் இது மேல இது கீழே அப்படிங்கிறது கிடையாது எல்லாமே உண்மைதான் ஆனா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இங்க வந்து இருக்குன்னு சொல்லுது இங்க வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லுது இங்க ஒண்ணுன்னு சொல்லுதோ இங்க வேறேன்னு சொல்லி சொல்லுது எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னா அதுக்குதான் ஸ்ருதி அப்படின்னு இருக்கும் கடகஸ்ருதி அப்படின்னா இது ரெண்டி சமவயப்படுத்துறது இது ரெண்டி ஈக்குவேட் பண்ணிட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லும் ஒரு வேத வாக்கியம் சொல்லும் பகவானுக்கு வந்து எந்த விதமான குணமும் கிடையாது நாம ரூப குணங்கள் அற்றவர் பகவானுக்கு எந்த விதமான செயல்பாடுகளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேத வாக்கியங்கள் சொல்லும் இன்னொரு வி இன்னொரு சில வித வேத வாக்கியங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பகவானுக்கு எல்லா விதமான குணங்களும் இருக்கு அவருக்கு எல்லா விதமான நாமங்கள் இருக்கு அவருக்கு எல்லா விதமான ரூபங்கள் இருக்கு அவருக்கு எல்லா விதமான செயல்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் சோ இந்த பக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்லு இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி சொல்லுது இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இன்னொரு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் அந்த பகவானுக்கு திவ்யமான குணங்கள் இருக்கு திவ்யமான நாமங்கள் இருக்கு திவ்யமான செயல்கள் இருக்கு திவ்யமான லீலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாக்கியம் சொல்லி கொடுக்கும் நம்ம சொல்றோம் ஒரு நபரை இந்த இந்த நபர் வந்து என்ன பண்றாரு பேண்ட் ஷர்ட்டே போடுறதில்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த நபர் பேண்ட் ஷர்ட்டே போடுறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ அவர் பேண்ட் ஷர்ட்டே போடுறது இல்லை அப்படின்னா ட்ரெஸ் இல்லாம இருக்காரு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது பேண்ட் ஷர்ட் போடுறது இல்லை ஆனா வேஸ்டி ஷர்ட்டை கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம் சோ எப்ப இல்லைன்னு சொல்லி சொல்றோமோ அப்ப வேற ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா சோ அந்த மாதிரி பகவானுக்கு குணம் இல்லை ரூபம் இல்லை நாமம் இல்லை லீலைகள் இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது அவருக்கு நம்மளை போன்ற ரூபம் கிடையாது நம்மள போன்ற நாமம் கிடையாது நம்மள போன்ற டீலைகள் கிடையாது நம்மள போன்ற கருமாக்கள் கிடையாது அவர் எல்லாமே திவ்யமானவை அப்படின்ட்டு பிரிச்சு காட்டுறது இதுதான் கடகஸ்ருத்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படி நமக்கு இப்ப பார்த்த நாலாவது ஸ்லோகத்திலிருந்து ஆறாவது ஸ்லோகம் வரைக்கும் எப்படிப்பட்டது அப்படின்னா பேதஸ்ருதி பகவானுக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பிரிச்சு 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 காட்டினாங்க பூமி ராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரே வச்சு அகங்காரம் பிரகிருதி அபரையம்யா பிரகிருதி ஜீவபூத்தம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜெகத் ஏதத்யோனேனி பூதானி சர்வாணி துபதாரி அகம் கிருஷ்ண ஜகதா பிரபவ பிரலேஸ்ததா அப்படின்ட்டு இந்த மூன்று ஸ்லோகங்களால பகவான் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயத்துக்கும் அவர்தான் காரணமா இருக்கார் எல்லாமே அவர்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்ட சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார் இப்ப ஏழாவது ஸ்லோகத்தை என்ன பண்ற அப்படின்னா இணைக்கிறது அதாவது எட்டாவது ஸ்லோகத்திலிருந்து பதினோராம் வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லாமே ஒண்ணு பகவான் இப்படி இருக்கார் ஒன்னா இருக்கார் ஒன்னா இருக்கார் எல்லாத்துக்குள்ளாலும் ஒன்னா சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன வாக்கியங்கள் எல்லாம் வேற வேறா இருக்கார் இருக்கான்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இது எல்லாமே ஒன்னா இருக்கான்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஏழாவது ஸ்லோகம் இதுக்கு முன்னாடி படிச்சு இல்லையா அந்த ஏழாவது ஸ்லோகமானது இது ரெண்டையும் சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் நம்மளுக்கு ஏழாவது ஸ்லோகம் இது சாஸ்திர விஷயமான அர்த்தம் சோ புரிஞ்சிக்க முயற்சி பண்றவங்க புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா நம்ம புரிஞ்சுக்கலால ஒன்றும் பெரிய அவ்வளவு கஷ்டம் கிடையாது அவ்வளவு ஒன்றும் முக்கியம் கிடையாது நம்ம இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் சோ இன்னைக்கு எட்டாவது ஸ்லோகத்துல இருந்து பதினோரா ஸ்லோகத்தையும் கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா தான் இந்த உலகத்தை எப்படி நிர்வகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆறாவது ஸ்லோகத்தை என்ன சொன்னார் அப்படின்னா இந்த உலகத்தை படைக்கிறேன் இந்த உலகத்தை அழிக்கிறேன் அப்படின்னு ரெண்டு விஷயத்த சொன்னார் இந்த எட்டாவது ஸ்லோகத்திலிருந்து பதினோராம் ஸ்லோக வரைக்கும் இந்த உலகத்தை நான் எப்படி ஆட்சி செய்யறேன் இந்த உலகத்தை நான் எப்படி கட்டுப்பாட்டில் வச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்றேன் ஜீவனம் சர்வூதேஷு தபாஸ்மி தபஸ் ரிஷு பீஜம்மாம் சர்வூதானாம் வித்தி பார்த்த சனாத்தனம் புத்திர் புத்திவதாமஸ்மின் தேஜஸ் தேஜஸ் விநாபகம் பலம் பலவதாம் சாஹம் காமராவிவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப அப்படின்ற இந்த நான்கு சோகத்துல பகவான் இந்த உலகத்தை எப்படி ஆட்சி செய்யறன்னு சொல்லி சொல்றாரு ஒவ்வொன்றா பாக்கலாம் என்ன சொல்றாரு கவுந்தேய இந்த உலகத்துல நம்ம இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியில இருக்கக்கூடிய சுவையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் மொத்தம் பஞ்சபூதங்கள் இருக்கு இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த பிரபஞ்சம் மொத்தத்துக்கு ஆதாரமா இருக்கு சோ இந்த ஆதாரத்தை நான் எப்படி ஆட்சி செய்யறேன்னு சொல்லி சொல்றேன் தண்ணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா சுவை சுவை இல்லை அப்படின்னா தண்ணின்னு சொல்ல சொல்ல மாட்டோம் அதே போல அது தண்ணி கெட்டு போயிடும் சுவை இல்லாத தண்ணியா தண்ணி சொல்லி சொல்ல மாட்டோம் அது தண்ணினு சொல்ல மாட்டோம் அது வேற லிக்விடா இருந்தாலும் கூட தண்ணி கிடையாது அந்த தண்ணீருடைய சுவை நானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் காரணம் என்னது அப்படி சுவையா இருந்து அந்த தண்ணியை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த உலகம் முழுக்க பாதுகாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் உண்மையில தண்ணியை போன்ற ஒரு சுவையான விஷயம் வேற எதுவும் கிடையாது இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளுக்கு சுவை வரணும் அப்படின்னாலும் அதுல கண்டிப்பா என்ன இருக்கணும் தண்ணி அப்படிங்கிறது இருக்கணும் தண்ணி இல்லாம எந்த ஒரு பொருளுக்குமே சுவை வரவே வரவேற்பது கிடையாது சுவை அப்படிங்கிறது தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான குணம் கிருஷ்ணர் சொல்றார் அந்த சுவை நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதுக்கப்புறம் சொல்றாரு பிரபாஸ்மி சசிசூரியோகோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரபாஸ்மி சசூரியோகோ அப்படின்னா சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பிரகாசமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகத்துக்கும் ஒளி கொடுக்க கூடியவனா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்ல இந்த ரெண்டு கிரகத்துல இருக்கக்கூடிய ஒளியா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ பகவான் என்ன பண்றாரு இப்படி பல்வேறு விதமா என்ன பண்றாரு சாட்சிகளை வச்சிருக்காரு இந்த உலகத்துல நம்ம எதையும் மறைக்க முடியாது பகவான் கிட்ட இருந்து நம்ம இதயத்துக்குள்ள பரமாத்மாவும் இருக்காரு அதே போல இந்த மாதிரி பல்வேறு ரூபங்கள்ல பல்வேறு விதமா என்ன பண்றாரு தன்னுடைய சக்திகளால எல்லா இடத்துல நிரம்பி இருக்கிறதுனால பகவான் கிட்ட இருந்து நம்ம நம்ம வந்து அஹ் விலகி போறதோ இல்ல பகவான் கிட்ட இருந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறதோ அப்படிங்கிற விஷயத்துக்கே அர்த்தமே இல்லாம போயிடும் பகவான் கிட்ட நம்ம மறைக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத முட்டாள்தனமான விஷயம் பகவான் கிட்ட எதையும் மறைக்கவும் முடியாது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்துட்டுதான் இருக்காரு சோதங்க சொல்றாரு அந்த ஒலி அந்த சூரிய சந்திரர்களுக்கு கூடிய ஒலியா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் பிரணவ சர்வ வேதேஷு வேதங்கள் மற்றும் எல்லா விதமான வேத சப்தங்களுக்கும் நான் தான் ஆதாரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நம்ம உடம்புல சப்தம் சப்தத்தை உற்பத்தி பண்றோம் இல்லையா உடல்ல இருந்து சப்தம் வெளில வருது எப்படி இந்த சப்தம் வருது நம்மளுக்கு தெரியுமா நம்ம எப்படி சப்தத்தை வெளில கொண்டு வரோம் தெரியுமா நம்ம பேசுறோம் நினைக்கிறோம் நினைச்சோம்னா என்ன எடுது சப்தம் வெளில வருது நம்ம எந்த முயற்சியும் பண்றது கிடையாது ஆனா அந்த சப்தம் வெளியில வர்றதுக்கு உள்ளார நான்கு ஸ்டேஜில் நடக்குதான் அந்த சப்தம் உள்ள உள்ள இருந்து வெளில வர்றதுக்கு என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல பிராணன் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிராணன் என்ன ஆகுது சப்தத்தை உற்பத்தி பண்றதுக்கு என்ன பண்ணுதா இங்க பின்னாடி பின்னாடி வந்து ஒரு சக்கரம் இருக்கு அந்த மூலாதார சக்கரம் அப்படின்ற அந்த சக்கரத்தை போய் அந்த அந்த பிராணன் போய் முதல்ல தொடுது அதுக்கப்புறம் என்ன அது நம்மளுடைய மனசுக்கு அந்த பிராணன் போய் சேருது ஸோ முதல்ல வர்றதுக்கு பேரு பரா அப்படின்னு சொல்லி சொல்றோம் முதல்ல அந்த மூலாதாரத்தை தொடரக்கூடிய அந்த வாயுக்கு பேர் அந்த அந்த சக்கரத்தை தொடர்றது அந்த பிராணனுக்கு பேரு பரா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த பரா அப்படின்ற அந்த சக்கரத்துல தொட்டு அதுக்கப்புறம் என்ன போகுது மனசுல இருக்கு மனசை போய் தொட ஆரம்பிக்குது அது வந்து மணிப்பூரா அப்படின்ற ஒரு சக்கரம் நம்முடைய தொப்புல்ல இருக்கு அங்க வந்து அங்க வந்து சேருது அது வந்து மனசுக்கு மனசுக்கு ஆரம்பிக்குது அந்த முதல்ல தெரிய தெரிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது சொல்லக்கூடிய இதயத்துக்கு போய் சேருது இதயத்துல எங்க இருக்கு அனாகத்த அப்படின்ற ஒரு சக்கரம் இருக்கு அந்த அனாகத்த சக்கரம் என்ன பண்ணுது இதயத்துல அந்த வார்த்தையை வந்து கிரகிக்குது அதுக்கப்புறம் நான்காவது இடத்துல என்ன பண்ணுது வைகாரி அப்படின்ற ஒரு சப்தம் வைகாரி அப்படின்ற ஒரு சப்தம் என்ன ஆகுது நம்மளுடைய தொண்டைக்கு வருது தொண்டையில இருந்து வெளில வருது சோ நம்ம சொல்லக்கூடிய சப்தமானது மனுஷங்களுக்கு புரியற மாதிரி இருக்கு சோ இப்படி நான்கு ஸ்டேஜ் என்ன ஆகுதா நம்மக்குள்ள இருக்கக்கூடிய காற்றானது பிராணனானது சப்தமா வெல்ல வருது மத்தவங்களுக்கு புரியற மாதிரி வெல்ல வருதுன்னு சொல்லி சொல்றாரு அந்த நான்கு வகையில் இருக்கக்கூடிய நான் தான் அப்படி சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் பௌருஷம் ரிஷு சப்தக்கே அப்படின்னா இங்க சப்தம் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் பௌருஷம் ரிஷு ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையும் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் ஏன் சொல்றாரு அப்படிங்கறத நம்ம கடைசியில பார்ப்போம் கிருஷ்ணர் வந்து அர்த்தம் இல்லாமல் சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் அர்த்தத்தோட தான் சொல்றாரு அதுக்கப்புறம் சொல்றாரு புண்ணியோகந்த பிரதிவியாம் புண்ணியோகந்த பிரதிவியாம் இந்த பூமிக்கு உண்டான ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னா வாசம் மண் வாசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா மற்ற எதுக்குமே வாசம் இருக்காது இந்த பஞ்சபூதங்கள் எதுக்கும் வாசம் இருக்காது பூமிக்கு மட்டும்தான் வாசம் இருக்கும் அந்த பூமியினுடைய வாசமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அந்த வாசத்தினால என்ன பண்றேன் இந்த பூமியை நான் பாதுகாத்துட்டு இருக்கேன் தேஜஸ் சாஸ்மி விவாசம் அதே போல நெருப்புல இருக்கக்கூடிய சூடு தன்மை அந்த நெருப்பு சூட்டு தன்மையா நான் சொல்றேன் தேஜஸ் சாஸ்மி சர்வபூதேஷு எல்லா உயிர்வாலிக்குள்ள இருக்கக்கூடிய நான் இருக்கிறேன் சொல்லி சொல்றேன் ஒவ்வொருத்தரும் வாழக்கூடிய ஆயுள் ஆயுஷும் யாருதானா அவர்தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுவார் ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ் சாஸ்மி தபஸ்விஷு ஒரு ஒரு நபர் வந்து தபஸ்யம் பண்றார் ஏதாவது ஒரு ஆன்மீக செயல்பாடு கீழப்படுறார் அப்படின்னா அவருடைய மனசை கட்டுப்படுத்தி அந்த ஆன்மீக செயல ஈடுபடுறதுக்கான திறமையை நான் தான் கொடுக்குறேன் அந்த திறமையா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முதல்ல வந்து தண்ணியினுடைய சுவையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு முதல்ல சுவை அதுக்கப்புறம் சூரிய சந்திரர்கள் கிட்ட இருக்கக்கூடிய நெருப்பா இருக்கேன் அதாவது ரூபம் ரூபம் தான் வந்து நெருப்பு சூரிய சந்திரர்கள் நம்ம இந்த உலகத்தில் எதையும் பார்க்கவே முடியாது அவங்களால தான் என்ன பண்றோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்கோர்ஸ் இப்ப கரண்ட் இருக்கு அந்த கரண்ட்டுக்கும் நம்மளுக்கு என்ன தேவைப்ப கண்டிப்பா சூரிய சந்திரர்கள் தேவை சோ இந்த ரூபம் அப்படிங்கிறது தெரியறது என்ன தேவை கண்டிப்பா நெருப்பு அப்படிங்கறது தேவை அந்த நெருப்பு எங்க இருக்கணும்னா நம்ம கண்ணில் இருக்கு கிருஷ்ண தாரா அப்படின்னு ஒண்ணு ஒரு நெருப்பு நம்ம கண்ணுல இருக்கு அது இல்ல அப்படின்னா இந்த கண்ணு இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது நிறைய பேர் கண்ணு இருக்கு ஆனா கண்ணு தெரியறது கிடையாது காரணம் என்னது அந்த நெருப்பு அந்த பரமாத்மா ரூபத்தில் இருக்கிற அந்த நெருப்பு என்ன இருக்கணும் அவங்க கண்ணுல இருக்கணும் இல்லைன்னா கண்ணு தெரிய போறது கிடையாது சோ அப்படி அந்த நெருப்பா இருந்து இருக்கிற ரூபத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மூன்றாவது என்ன சொல்றாரு சப்தம் இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சப்தமா இருக்கிறேன் இந்த உடம்புல இருந்து சப்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய நான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு நான்காவது என்ன சொல்றாரு அப்படின்னா பூமியில இருக்கக்கூடிய கந்தமா இருக்கிறேன் வாசமா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு இது கந்தம் அஞ்சாவது என்ன சொல்றாரு தேஜஸ் சாஸ்மிசம் அதாவது சூட்ல இருக்கக்கூடிய சூட்டு தன்மையா இருக்கு இது வந்து தொடு உணர்வு சோ அஞ்சு பஞ்சபூதங்கள்ல ஐந்து வகையான குணங்களா நான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றேன் அஞ்சு பஞ்சபூதங்களுக்கு அஞ்சு குணம் இருக்கு என்னென்ன குணம் இருக்கு ஒன்று ஆகாசம் ஆகாஷத்துக்கு என்ன குணம் இருக்கு அப்படின்னா சப்தத்தை உற்பத்தி பண்றது ஆகாசத்துக்கு அடுத்தது என்ன இருக்கு வாயு வாயுனுடைய குணம் என்ன அப்படின்னா தொடு உணர்வு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பூதம் என்ன அப்படின்னா நெருப்பு நெருப்பு இருக்கக்கூடிய மிக முக்கியமான குணம் என்னது ரூபம் நான்காவது என்னது தண்ணி தண்ணிக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா சுவை அஞ்சாவது வரது வந்து பூமி பூமிக்கு உண்டான மிக முக்கியமான குணம் வந்து கந்தம் அதாவது வந்து வாசனை சோ இந்த அஞ்சு இடையில நான் இருக்கிறேன் இந்த அஞ்சு விஷயத்த நான் என்ன பண்றேன் கட்டுப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு இதை மட்டும் கிடையாது இதுக்கு மேலையும் போறாரு என்ன சொல்றாரு பௌருஷம் ரிஷு அப்படின்னு சொல்லி சொல்றார் ஒவ்வொரு மனுஷங்குள்ள இருக்கக்கூடிய திறமையும் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால என்ன பண்ணாத நீ அகங்காரப்படாத உன்கிட்ட ஒரு திறமை இருக்கு அப்படின்னா அந்த திறமைக்கு நான் தான் காரணம் சோ ஒவ்வொரு மனுஷங்குள்ள இருக்கக்கூடிய திறமை என்னதானா பகவான் தானா ஸோ அதனால நீ அகங்கார பரத்துக்கு ஒண்ணுமே இங்க கிடையாதுப்பா இங்க வந்து அகங்கார ஒரு அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ அதனால என்ன பண்றாரு பகவான் நமக்குள்ள இருந்துட்டு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமா இருந்துகிட்டு நம்மளுடைய புலன்கள் எல்லாத்தையும் அவர் செயல்படுத்திக்கிட்டு அது மட்டும் இல்லாம மனசு மனசும் இங்க சொல்றாரு மனசு எதை சொல்றாரு தபஸ் சாஸ்மி தபஸ் விஷு ஒருத்தன் தபஸ்யா பண்ணும் அப்படின்னு அதுக்கு மனசு மனசு என்ன பண்ணும் ஒத்தரிக்கணும் மனசை வந்து இது கஷ்டம் நம்மளால முடியாது அப்படின்னு சொன்னா அதனால பண்ண முடியாது ஸோ அந்த மனசுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி யார் தான் கொடுக்குறாரு அந்த மனசுல இருந்து அந்த மனசுல இருக்கக்கூடிய சக்தி யார் இருக்கார் அப்படின்னா விஷ்ணு தான் இருக்கார் கிருஷ்ணா தான் இருக்கா சொல்லி சொல்றாரு அப்படி மனம் அதுக்கப்புறம் சொன்னாரு புத்தி புத்தியை பத்தி இங்க சொல்றார் புத்தி புத்தி மதாமஸ்மின்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அடுத்த ஸ்லோகத்துல ஸோ அந்த புத்திக்கு நான் புத்தியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த பிராணன் அதாவது அகங்காரத்தை சொல்லி முடிச்சார் மனசை சொல்லி முடிச்சிட்டார் அப்புறம் பிராணனை பத்தி சொல்லுவார் நான் தான் உன்னுடைய ஆயுசாவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஜீவனம் சர்வ பூத்தேஷு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆயுசாவும் அவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாரு பீஜம்மாம் சர்வ பூத்தானாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பீஜம்மா அப்படின்னா நீ ஏதோ இந்த உலகத்துல உற்பத்தி பண்ற நினைச்சிக்காத நீ உற்பத்தி பண்றவனும் கிடையாது உனக்குள்ள இருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய திறமையும் நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு திறமையும் நான் என்னோட தான் இந்த உலகத்தில் எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கோ எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்தி புத்தி மதாம் அஸ்மின் ஒருத்தனுக்கு புத்தி இருக்குன்னா அந்த புத்திக்கு அந்த புத்தியினுடைய திறமையா நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தேஜஸ் தேஜஸ் வினாவகம் அப்படின்னா இது இன்னொன்னு சொல்றாரு தேஜஸ் அப்படின்னா கான்பிடென்ஸ் நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஒருத்தனுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கையாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் அதே போல ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பலமும் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த பலம் எப்படிப்பட்ட பலமா இருக்காரன் பகவானுடைய பலம் எப்படிப்பட்டது அப்படின்னா காமராக விவர்ஜிதம் எந்த ஒரு பலமானது சுயநலம் இல்லாம இருக்கோ எந்த ஒரு பலமானது அந்த சுயநலத்தினால ஒரு பொருள் அடைஞ்ச பின்னாடி அது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு பேராசை இல்லாம இருக்கும் அந்த பலம் நான் அப்படின்னு சொல்லி சொல்றேன் காமராக விவர்ஜிதம் சோ பலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா அது எனக்காக உபயோகப்படுத்துறது இருக்கக்கூடாது மத்தவங்களுக்கு உபயோகப்படுத்துற பலமா இருக்கணும் நம்முடைய பலம் நம்முடைய பலம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நான் சந்தோஷமா இருக்கிறதுன்னு வச்சுக்கூடாது மற்றவங்களுக்காக என்ன பண்ணும் நம்மளுடைய பலத்தை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படிதான் ரிஷிகள்லாம் இருந்தாங்க ரிஷிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அன்னைக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களாம் இருந்தாங்க ஆனா என்ன பண்ண மாட்டாங்க அந்த பலத்தை தனக்காக உபயோகப்படுத்த மாட்டாங்க விஸ்வாமித்திர உதாரணத்துக்கு ராமாயணத்துல பாக்குறோம் ஸோ விஸ்வாமித்திரர் எப்படி இருந்தார் அப்படின்னா வந்து ராமரையும் லக்ஷ்மனையும் கூட்டிட்டு போறாரு சண்டைக்கு கூட்டிட்டு போறாரு அந்த தாட்டகையை கொள்றதுக்கு கொண்டு கூப்பிட்டு போகும்போது அந்த ராம அந்த அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்கு உண்டான மந்திரத்தை அவர்தான் சொல்லி கொடுக்குறார் இந்த மந்திரத்தை சொல்லி நீ என்ன பண்ணு அம்ப விட்டு அப்படின்னா அந்த அசுரர்கள் இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அப்ப அந்த மந்திரத்தை அவங்களே சொல்லி என்ன பண்ணிருக்கலாம் அசுரர்கள் அழிச்சிருக்கலாம் இல்ல ஆனா அதை பண்ண மாட்டாங்க அவங்க என்ன பண்ண மாட்டாங்க தங்களுடைய தர்மத்துல இருந்து மீறி போக மாட்டாங்க அவங்களுக்கு சக்தி இருந்தாலுமே கூட என்ன பண்ணுவாங்க அவங்க பகவானதான் எதிர்பார்த்து எப்பயுமே இருப்பாங்க சோ அப்படி தனக்காக எந்த ஒரு சக்தியும் உபயோகப்படுத்தாம மத்தவங்களுக்காக மத்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த சக்தியை உபயோகப்படுத்த தயாரா இருப்பாங்க அப்படி பலம் காமராக விவரிஜித்தம் தர்ம அவிருத்தோ பூத்தேஷு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே போல ஒவ்வொரு மனிதன் குளர் கூட காமமும் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அந்த காமம் எப்படிப்பட்ட காமமா இருக்கணுமா தர்ம அவிருத்தோ பூத்தேஷு தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமம் எது உண்டோ அது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா குழந்தை பெற்றுக்கக்கூடிய கூடிய அந்த காமம் அப்படின்னு சொல்லி சொல்றார் எந்த ஒரு காமமானது குழந்தை பெறத்துக்காக மட்டும் உபயோகப்படுத்த உபயோகப்படுத்துறோமோ அந்த காமம் பகவான் தான் சொல்லி சொல்றார் அப்படின்னா அப்ப மற்ற 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 சமயத்துல பண்ணக்கூடிய காமம் அப்படிங்கிறது பகவான் கிடையாது பாப்பம் தான் அதுதான் சாஸ்திரம் சொல்லுது சோ ஒரு குழந்தை பெறத்துக்காக மட்டும் தான் என்ன பண்றாங்க ஆணும் பெண்ணும் இணையறாங்க அந்த காமத்தை உபயோகப்படுத்துறாங்க அப்படி இல்லாம வெறுமனே புலனின்பத்துக்காக உபயோகப்படுத்துனாங்க அப்படின்னா அது வெறும் பாவ விளைவுகள் எல்லாம் தரணும் அது மனுஷன் என்ன பண்ணும் மனுஷனை மனுஷனை மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்துல பந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி தர்மா விருத்தோ பூத்தேஷு பூத்திய காமதா அப்படின்ட்டு இந்த எட் எட்டாவது ஸ்லோகத்துல இருந்து நம்மளுக்கு ஏழாவது ஸ்லோ சாரி எட்டாவது ஸ்லோகத்துல இருந்து பன்னெண்டாவது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சார் அதுக்கப்புறம் சொன்னாரு ஏ சைவ சாத்விகா பாவா ராஜசாஸ்தாமே மத்த ஏ வைத்தி தான் வித்தி நத்வகம் தேஷ தேமயி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா இந்த உலகம் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா மூன்று விதம் மூன்று விதமான விஷயங்கள் தான் எல்லாமே அடங்கியிருக்கு என்னென்ன அப்படின்னா சத்வ ரஜ தமோ குணங்கள் இந்த மூன்று குணங்கள்ல தான் எல்லாமே அடங்கியிருக்கு ஏ சைவ சாத்விகா பாவா ராஜசாஸ்தாம சாஸ்தயே மத்த ஏ வைத்தி தான் வித்தி நத்வகம் தேஷ தேமையே நான் மேல சொன்னேன் இல்லையா மேல சொன்ன இந்த ஸ்லோகங்கள்ல வரக்கூடிய எல்லா விதமான பொருட்கள் அதாவது நாலாவது இருந்து ஆரம்பிச்சு ஏழாவது ஸ்லோகத்தை விட்டு மறுபடியும் எட்டுல இருந்து ஆரம்பிச்சு பதினோராவது ஸ்லோகம் வரைக்கும் எல்லாம் எப்படிப்பட்டதா பிரகிருதி இயற்கை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இயற்கை எப்படிப்பட்டது இயற்கையினுடைய குணம் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தோம் இந்த இயற்கையான ஆக்கப்பட்டிருக்கு என்னென்ன முக் குணங்கள் சத்வகுணம் ரஜோகுணம் குணம் தமோ குணம் சோ நீங்க இந்த உலகத்துல எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் இந்த மூன்று குணத்துக்கள் அடக்கலாம் நீங்க மனிதர்கள்ல இந்த மூன்று குணத்தை பார்க்க முடியும் நாம் போடக்கூடிய உடையில இந்த மூன்று குணத்தை பார்க்க முடியும் நம்முடைய உணவுல மூன்று குணத்தை பார்க்க முடியும் அதே போல தேவர்களும் இந்த மூன்று குணங்கள் இருக்கு ரிஷிகள் இந்த மூன்று குணங்கள் உடையவர்கள் இருக்காங்க சோ இப்படி இந்த தாவரங்கள் இந்த மூன்று குணங்கள் இருக்கு மிருகங்கள் இந்த மூன்று குணங்கள் உடையவர்கள் இருக்காங்க பட்சிகள் இந்த மூன்று குணங்கள் உடைய பட்சிகள் இருக்கு இப்படி இந்த முக்குணங்கள் ஆல என்ன இருக்கான் இந்த உலகம் முழுக்க என்ன பண்ணிருக்கான் இந்த உலகத்தை கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சொல்றாரு இந்த முக்குணங்களுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா நான் இந்த முக் தொடப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த முக்குணங்களுக்கு காரணம் அப்படின்னா அவர் எப்படி இருக்கான்னு சொல்லியிருந்தோம் வெறும் சாட்சி பூதமா இருக்கார் வெறும் அவர் என்ன பண்றாரு இந்த முக்குணங்களால சக்தி தான் கொடுக்கறாரு தவிர அவர் எதையும் உண்டு உந்துறுதல் கிடையாது இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு முன்னாடி ஒரு லைட் இருக்கு அந்த லைட் இருக்கு அப்படின்னா எந்த லைட்டுமே வந்து கீழே உக்காந்துட்டு நீ வந்து பகவத்கீதை படின்னு சொல்லாது எந்த லைட்டுமே வந்து நீ கீழே உக்காந்துட்டு சீட்டு விளையாடுன்னு சொல்லி சொல்லாது லைட் என்ன பண்ணும் அப்படின்னு ரெண்டுக்கு உதவி பண்ணும் நம்ம என்ன மாதிரி முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவுக்கு என்ன பண்ணும் லைட்டு சிம்பிளி உதவி பண்ணும் அதே போல பகவான் என்ன பண்றாரு இந்த உலகத்துல நடத்திட்டு போறதுக்கு இந்த உலகத்துல செயல்படுறதுக்கு என்ன பண்ணாரு அவர் தான் உதவி பண்றாரு அவருடைய அவருடைய உதவி இல்லாம இந்த உலகமானது நடக்க போறது கிடையாது ஆனா முடிவெடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு நம்ம கிட்ட சுதந்திரம் கொடுத்திருக்காரு சோ அதான் கிருஷ்ணா சொல்றேன் தான் வித்தி நத்வஹம் தேஷு தேம அதுக்கப்புறம் பதிமூணாவது ஸ்லோகம் பதினாலாவது ஸ்லோகம் ரெண்டு முக்கியமான ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அப்படின்னா நீங்க எல்லாரும் சொன்ன இல்லையா கிருஷ்ணர் வந்து எப்படியெல்லாம் இருக்காரு இந்த உலகத்துல அப்படின்ட்டு இவ்வளவு சக்திகளை வர்ணிச்சு இவ்வளவு சக்திக்கும் மூலமா நான் இருக்கிறேன் அப்படிங்கறத வர்ணிச்சு எனக்கு மேல ஒருத்தனும் கிடையாது அப்படிங்கறத வர்ணிச்சு இவ்வளவு விஷயம் சொன்ன பின்னாடி இவ்வளவு குணங்களை உடைய உன்ன எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய உன்னை வழிபடாம ஏன் இந்த மக்கள்லாம் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்க எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி ஏன் இன்னும் பகவானையால புரிஞ்சுக்காம இருக்காங்க ஏன் வந்து கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மூலம் அப்படிங்கறத கிருஷ்ணரை இங்க சொல்றாரு பகவத்கீதையில சொல்றார் பல்வேறு விதமான சாஸ்திரங்கள் என்ன பண்ணுது கிருஷ்ணர் தான் மூலம் அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருந்தும் அந்த கிருஷ்ணரை ஏன் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லும் அவர் சொல்றாரு திரிபிர்குணமயிர் பாவை ஏபி சர்வம் இதம் ஜகத் மோஹிதம் நாபி ஜானாதி மாமேபிய பரமயம் தெய்வீஹிஷா குணமயி மம மாயா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்திதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாரு திரிபிர்குணமயிர் பாவை இந்த மூன்று குணங்கள் இருக்கு இல்லையா திரிபிர்குணபயிர் பாவை ஏபி சர்வமிதம் ஜகத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிர்வாளிகளும் இந்த மூன்று குணத்துல என்ன பண்ணியிருக்காங்க கீழே விழுந்திருக்காங்க அது தேவர்களா இருந்திருக்கட்டும் தேவ அசுர யக்ஷ கிண்ணற வானர கந்தர்வ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரை எடுத்தாலும் எல்லாரும் இந்த முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால மோஹிதம் அபிஜானாதி அவங்க மோகம் அடைஞ்சிருக்காங்க புத்தி வந்து அவங்களுக்கு சரியா வேலை செய்யல அதனால என்ன பண்ண முடியல என்ன புரிஞ்சுக்க முடியல திரிபிர் குணமயிர் பாவை ஏபிஹி ஏபிஹி அப்படின்னா இந்த மேல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் கிருஷ்ணர் காட்டுறாரு கையெடுத்து காட்டுறாரு அர்ஜுன கிட்ட இந்த ஏபிஹி அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏபிஹி அப்படின்னா நான் மேல சொன்னேன் அர்ஜுனா இது எல்லாமே வந்து முக்குணங்களுக்கு அடக்கப்பட்டதுதான் முக்குணங்களால எல்லாம் எப்படி இருக்காங்க மோகிச்சு அடைஞ்சிருக்காங்க மோகம் அடைஞ்சிருக்காங்க மோகம் அடைஞ்சா மயக்கம் அடைஞ்சிருக்காங்க ஒரு போத பொருள் சாப்பிட்ட மாதிரி சோ இப்படி இந்த முக் யார் ஒருத்தர் மயங்கி இருக்கானோ திரிபிர் குணமயிர் பாவை ஏபி சர்வமிதம் ஜகத்து மோஹித்தம் நான் அபிஜானாதி அப்படி யார் ஒருத்தர் மோகிச்சிருக்கானோ மயக்கம் அடைஞ்சிருக்கானோ அவன் என்ன புரிஞ்சிக்க முடியாது மாம் ஏபிய பரம் அவ்யம் இந்த எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவனா இருக்கக்கூடிய நான் இது எல்லாத்துக்கும் இது எல்லாமே என் கிட்ட இருந்து வந்தாலும் எந்தவித மாற்றமும் அடையாம எப்பயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எண்ணெய் அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் இன்னும் விளக்கம் சொல்றாரு ஏன் அதை புரிஞ்சிக்க முடியல ஏன் அந்த மாயைக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது தெய்வீகி ஏஷா குணமாயி மமமாயா துரத்தையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெய்வீஹேஷா குணமயி அப்படின்னு சொல்லி சொல்றார் தெய்வி அப்படின்னு சொல்லி சொல்றார் தெய்வி அப்படின்னா அற்புதமான சக்திகளை கொண்டது அப்படின்னு அர்த்தம் இந்த மா எப்படிப்பட்டதா ரொம்ப அற்புதமான சக்திகளை கொண்டதான் ஏன்னா இந்த மாயினுடைய காரியம் எப்படி இருக்கு அப்படிப்பட்ட ஆத்மாவை கொண்டு வந்து இந்த உலகத்துல போட்டு இந்த உலகத்துல அந்த பகவானை மறக்கடிச்சு இந்த உலகத்துடைய சந்தோஷத்தையே காட்டி 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 அந்த பகவானை மறக்க வச்சிருச்சு இல்லையா அந்த பகவானே மறக்கடிச்சிருச்சு சோ அப்படிப்பட்ட தெய்வீகமான அப்படிப்பட்ட தெய்வி அப்படின்னு சொல்லி சொல்றாரு தெய்வீகம் கிடையாது தெய்வி தெய்வி அப்படின்னா அவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த மாயை சோ குணமயி அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த குணம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த சத்வகுணம் ரஜோ குணம் தமோகுணம் எப்படிப்பட்டது அப்படின்னா கயிறை போன்றது தனியாப்பையும் இருக்காது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட இந்த கிணறு கிணறு எடுக்கக்கூடிய கயிறில் எந்த ஒரு கயிறாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூன்று முடிச்சு இருக்கும் மூன்று மூன்று பின்னி பின்னி இருக்கும் பெண்கள் கூட தங்களுடைய முடியை வந்து ஜடப்படும் போது என்ன பண்ணுவாங்க மூன்று பின்னலா போடுவாங்க அப்படி போட்டாங்கன்னா பிரிக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டமே போயிடும் அதே போல நம்மள என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த முக்குணங்களால இப்படி சத்வம் ரஜம் தமோ குணம் அப்படின்ற இந்த மூன்று குணங்கள் என்ன பண்ணிருக்காங்க இந்த ஆத்மா பிணைஞ்சு இருக்கான் இந்த உடலானது இந்த மூன்று குணங்களால இருக்கு சத்துவகுணம்னா என்னது ரஜோகுணம்னா என்னது தமோ குணம்னா என்னது நம்ம இங்க விரிவா சொல்ல போறது கிடையாது ஏன்னா அதுக்குன்ட்டு அடுத்தது கிருஷ்ணர் வந்து பதினாலாம் அத்தியாயத்துல அந்த சத்வகுணம் ரஜோகுணம் தமோ குணத்தை பத்தி விளக்கமா சொல்ல போறார்

பொம்மலாட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருத்தன் விரல வச்சுக்கிட்டு அந்த விரல கைத்த கட்டிட்டு கீழ ஒருத்தன் இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் இப்படி இப்படி மாத்தி மாத்தி நான் ஆட்டினா என்ன கீழ இருக்க கை காலை தூக்குவான் சோ உண்மையில அவன் கீழ இருக்க அவன் கை கால தூக்குறது கிடையாது இங்க பொம்மை ஆற்றவன் எப்படி தூக்குறானோ அந்த மாதிரி கீழே ஆடிட்டு இருக்கும் சோ இது கிருஷ்ணர் முன்னாடியே பேசிருக்காரு மூணாவது சொல்லியிருக்காரு பிரகிருத்திய கிரியமானி குணை கருமானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகி மன்னியத்தே அப்படின்னு சொல்லி சொன்னார் பிரகிருத்தியே கிரியமானி எல்லாம் பிரகிருத்தியனாலதான் நடந்துட்டு இருக்கு ஆனா என்ன நினைக்கிறான் என்னாலதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த உலகத்துல எல்லாமே தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அகங்கார விமூட ஆத்மா அவன் அகங்காரமுடையவன் உண்மையில இந்த உலகத்துல ஒண்ணுமே நம்மளால நடக்கிறது கிடையாது இந்த ஜீவாத்மாவால நடக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா அப்படின்னா ஆசைப்படுறது மட்டும்தான் இந்த இந்த ஆத்மாவால செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஆசைப்படுறது மட்டும்தான் அந்த ஆசை எப்படி படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாரு பரமாத்மா மற்றது எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போறாரு ஸோ ஜீவாத்மாவுடைய வேலை ரொம்ப சிம்பிள் பண்ணிட்டார் நம்ம சரியான விஷயத்துக்கு ஆசைப்பட்டா மட்டும் போது என்ன பண்றாரு பரமாத்மா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு நம்மளை வந்து இந்த உலகத்துல இருந்து கூட்டிட்டு பண்ணுறாரு பண்றாரு இந்த உலகத்துல பந்தப்படுத்துறதுக்கும் அந்த பரமாத்மா ஹெல்ப் பண்றாரு ஸோ இப்படி ரெண்டு வகையாகவும் பகவான் வந்து உதவி பண்ணிட்டு இருக்காரு ஸோ தான் எங்க சொல்றாரு இந்த குணமயி தெய்வீகி ஏஷா குணமயி குணமயி அப்படின்னா இந்த முக்குணங்களை அந்த மாய் தெய்வீகி ஏஷா குணமயி மமமாயா இவள் என்னுடைய மாயை ஏதோ புதுசா ஒண்ணு கிடையாது மற்ற ஒரு மதத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் சாத்தான்னு ஒண்ணு இருக்கு ரெண்டும் வேற வேற சோ என்ன பண்றாங்க கடவுளுக்கு சாத்தானுக்கு போட்டி நடக்குது ஒரு சில சமயம் கடவுள் ஜெயிக்கிறார் இன்னொரு சமயம் சாத்தான் ஜெயிக்கிறார் கடவுள் ஜெயிச்சா கடவுளுக்கு வெற்றி சாத்தான் ஜெயிச்சா சாத்தானுக்கு வெற்றி அப்புறம் கடவுள் சாத்தானை மறுபடியும் அடிச்சு மறுபடியும் கடவுள் வெற்றி பெறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா நம்ம கிட்ட அப்படி கிடையாது நம்ம கிட்ட இருக்க இருக்கிறது ஒரே ஒரு பகவான் தான் ஒரே ஒரு தத்துவம் தான் அவர்கிட்ட தான் எல்லாமே அடக்கும் சோ இந்த மாயை யாரு தான் யாரு தானா பகவானுடைய சக்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மாயினா என்னது பகவானை மறந்த நிலை தான் மாயன்னு சொல்லி சொல்றோம் வேற ஒன்றும் கிடையாது எப்போ பகவானை மறந்துட்டமோ நான் யாருன்னு மறந்துட்டமோ பகவான் யாருன்னு மறந்துட்டமோ எனக்கும் அந்த பகவானுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறத மறந்துட்டமோ என்னுடைய வேலை என்ன அப்படிங்கிறத மறந்துட்டோமோ அதுதான் மாயன்னு சொல்லி சொல்றோம் வேறு ஒன்றுமே கிடையாது மாய அப்படிங்கறது தனியாக ஒன்றும் கிடையாது பகவானை மறந்த நிலை தான் மாயை அப்படின்னு சொல்லி சொல்றோம் ம் அந்த மாயை யார் ஒருத்தன் பகவானை மறந்துட்டோன்னு என்ன பண்ணுறாரு அவனை ஏதாவது ஒரு நிலையில வச்சிட்டு இருக்கணும் ஸோ என்ன பண்ணுறாரு அவரை நல்ல கைத்துல போட்டு கட்டி வச்சுறாரு ம் ஸோ இந்த மாய எப்படிப்பட்டது மாயினா என்னது நம்ம என்ன சொல்கிறோம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் மாயா மாயான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் மாயேன்னு என்னது ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா வெயில் காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் ரோட்டில் போயிட்டுருக்கோம் போயிட்டு இருக்கும்போது ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது தூரமாக பார்த்தோம் அப்படின்னா காணல் நீர் தெரியப்படும் காணல் நீர் அப்படின்னு தெரியும் காணல் நீர் அப்படின்னா அந்த சூட்டுக்கு அந்த ரோட்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா நிறைய புகைப்பகையா புகப்பகையாக வந்துட்டு இருக்கும் அதை பார்த்தா தண்ணி மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறோம் அங்கே போய் பார்க்குறோம் அங்கே போய் பார்த்தா அங்கே தண்ணி இருக்காது அப்புறம் தூரத்தில் பார்த்தா மறுபடியும் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் மறுபடியும் அங்கேருந்து அங்கே ஓடுறோம் அங்கே போய் பார்த்தா தண்ணி இருக்கா தண்ணி இருக்காது சோ இப்படிப்பட்டதான் மாயை மாயை அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த உலகத்தில் இது எனக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு நினைக்கிறோம் அதை போய் அடைய முயற்சி பண்ணுறோம் அடைஞ்சிட்டோம் சந்தோஷம் இருக்கா அப்படின்னா இருக்காது சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இல்லை சரி திருப்பி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை தூரமாக ஒன்று காட்டும் இது இல்லைப்பா அது சந்தோஷம் உனக்கு கொடுக்கும் அங்கே போய் நீ இப்போ அது உனக்கு சந்தோஷம் கொடுக்கும் உடனே என்ன பண்ணுவோம் அங்க ஓட முயற்சி பண்ணும் அங்க போய் பார்ப்போம் அங்க சந்தோஷம் கிடைச்சதா கிடைக்கல மறுபடியும் என்ன பண்ணுவோம் வேற ஒரு இடத்துக்கு போவோம் அங்க சந்தோஷம் இருக்கா கிடைக்கல ஆனா தண்ணி இங்க இல்லை ஆனா தண்ணி எங்கயோ இருக்கு நம்ம தண்ணி ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்த்ததுனாலதான் இந்த காணல் நீரை தண்ணியோட நம்ம என்ன பண்றோம் ஒப்பிட்டு பார்த்துருக்கோம் ஸோ நான் எதிர்பார்த்துட்டு வந்த தண்ணி நான் இதுக்கு முன்னாடி குடிச்ச தண்ணி நான் இதுக்கு முன்னாடி சுவைச்ச தண்ணி வேற ஆனா இப்ப நான் பாக்குறேன் இல்லையா இந்த தண்ணி வேற ஸோ நான் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் எதிரி ஓடிட்டு இருப்பேன் எனக்கு உண்மையான தண்ணி கிடைக்கிற வைக்க ஓடிட்டு இருப்பேன் நான் இதுக்கு முன்னாடி எந்த தண்ணியை குடிச்சனோ எந்த தண்ணியை குடிச்சதுனால என்னுடைய தாகம் அடங்கிச்சோ அந்த தண்ணி கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவேன் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் அதுதான் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு காரியத்தை பண்ணுறான் எதுக்காக சந்தோஷம் அடையிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறான் அது சந்தோஷம் கிடைக்கல சந்தோஷம் கிடைக்கலன்னு சொல்லி விட்டுற வேண்டிதானே விடமாட்டான் என்ன பண்ணுவான் மறுபடியும் பண்ணுவான் மறுபடியும் இன்னொரு காரியத்தை பண்ணுவான் காரணம் என்னது அவனுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கிற வரைக்கும் விடமாட்டான் அந்த உண்மையான சந்தோஷம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வேற எந்த காரியம் பண்ண மாட்டான் நம்மளுக்கு அந்த உண்மையான சந்தோஷம் எங்க இருக்குன்னு தெரியல எப்பயோ அந்த உண்மையான சந்தோஷத்தை அனுபவிச்ச ஞாபகம் மட்டும் இருக்கு தண்ணி அப்படின்னு ஒரு ஞாபகம் இருக்கு தண்ணி இப்படிதான் இருக்குன்னு ஞாபகம் இருக்கு அந்த தண்ணியை குடிச்சான சந்தோஷமா இருப்பேன்னு ஞாபகம் இருக்கு ஆனா தண்ணி தெரியாம அந்த தண்ணி எங்க இருக்குன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கான் அந்த மாதிரி இந்த ஆத்மா எப்பையோ எத்தனையோ கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி பகவானோட இருந்திருக்கு அந்த உலகத்துல பகவானோட சேர்ந்து இந்த ஆத்மா ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கு இந்த உலகத்துக்கு வந்த பின்னாடி இந்த உலகத்துல அந்த ஆனந்தம் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும்னு ஓடி 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 என்ன பண்ணது முயற்சி பண்ணது அந்த ஆனந்தம் இப்ப கிடைக்கல அந்த ஆத்மாக்கு அந்த பகவானோட சேர்ந்து இருக்கும் போது இருந்த ஆனந்தம் அந்த பகவானுக்கு சேவை செய்யும் போது இருந்த ஆனந்தம் இப்ப அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கல அதில் என்ன பண்ணுது நிறுத்த மாட்டேங்குது ஆத்மா நிறுத்தவே நிறுத்தாது நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஆத்மா வந்து ஆனந்தம் அடைய நிறுத்தவே நிறுத்தாது ஏன்னா அந்த ஆனந்தத்துல இருந்தா இந்த ஆனந்த ஸ்வரூபமா தான் இருக்கு இந்த ஆத்மா இந்த ஆத்மாவுக்கு அது கண்டிப்பா வேணும் ஆத்மா அப்படிங்கிறது சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனந்தம் நிர ஆத்மா நிரந்தரமானது ஆனந்தமயமானது அறிவுமயமானது இதை மூணையும் நோக்கி என்னைக்குமே ஆத்மா ஓடிக்கிட்டே இருக்கும் எவனுக்குமே சாகணும் அப்படின்ற ஆசை கிடையாது என்னைக்குமே நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுவான் ஏன்னா இது ஆத்மாவுடைய குணம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் எதை பார்த்தாலும் உடனே நான் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அறிவுமயமானது மூன்றாவது ஆனந்தமயமானது இந்த ஆத்மா இந்த ஆத்மாவுக்கு என்னைக்கும் ஆனந்தம் தேவைப்படுது ஆனா என்ன பண்றான் இந்த ஆத்மா ஓடிக்கிட்டே இருக்கான் ஓடிக்கிட்டே இருக்கான் எனக்கு ஆனந்தம் எங்க என்னுடைய ஆனந்தம் எங்க நான் அனுபவிச்சேன் அந்த ஆனந்தம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி முயற்சி பண்றான் அந்த ஆனந்தம் கிடைக்கல அதங்க சொல்றாரு அதான் மாயேன்னு சொல்லி சொல்றோம் இந்த உலகத்துல இல்லடா அது வேற எங்கேயோ இருக்கு நீ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்த ஆகணும் சோ இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறது தற்காலிகமான ஆனந்தம் பார்க்கும்போது போது ஆனந்தம் மாதிரி இருக்கும் பார்க்கும்போது தண்ணி மாதிரி தான் இருக்கு அது ஒரு ஆனந்த சின்ன ஆனந்தத்தை கொடுக்குது ஆஹா தண்ணி கிடைச்சிருச்சா ஒரு சின்ன ஆனந்தம் மனசுல கிடைக்குது இல்லையா அந்த மனசுல கிடைக்கிறது ஒரு ஆனந்தமா ஆனா அங்கவே பார்த்தா இருக்காது அதே போல இந்த உலகத்துல மாயா சுக்காயான்னு சொல்லி சொல்கிறார் இந்த உலகத்துல ஆனந்தம் எங்க இருக்குன்னு நம்ம தான் இருக்கு இது அடைஞ்சான ஆனந்தம் அடைஞ்சிருவேன் அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அந்த தான் நம்ம ஆனந்தம்னு சொல்லி சொல்றோம் இல்லையா ஒவ்வொருத்தரும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ம் வெரி குட் ஆஹ் எனக்கு கல்யாணம் ஆக போகுது எனக்கு கல்யாணம் ஆக போகுது நான் கல்யாணம் பண்ண போறேன் புதுசா கல்யாணம் ஆக போகுது எல்லாரும் ஒரே ஆனந்தில இருப்பாங்க எதிர்பார்ப்பு தான் ஆனா அது முடிஞ்ச பின்னாடி கொஞ்ச நாள் என்ன பண்ண மாடியும் அவனுக்கே புரிய ஆரம்பிக்கும் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு குழந்தை பிறக்க போகுது குழந்தை பிறக்க போகுது குழந்தை பிறக்க போகுது ஆனந்தமா இருக்கும் குழந்தை பிறந்த பின்னாடி ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு நைட்டு தூக்கமே இருக்காது அதுக்கப்புறம் அதை வளர்த்து அதை பெருசாக்கி அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவனுக்கு ஆனந்தமே கிடையாது அதுல அந்த குழந்தை சரியா வளரல அப்படின்னா ஆனந்தம் அந்த குழந்தை சரியா வளர்ந்து அதுக்கு சரியா வேலை கிடைக்கலன்னா கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் 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 அது இறந்து போய் ஒருத்த சாகர வரைக்கும் அது அவனுக்கு ஆனந்தம் கொடுக்க போறது கிடையாது எந்த ஒரு விஷயம் தொட்டாலும் அதுல இருந்து அவனோட துக்கம் ஆரம்பிக்குது நம்மளுடைய பார்த்தோம் இல்லையா அத்தியந்தவன்தக்கவந்தையே நத்தேஸ்வர அமதே புதஹா இந்த உலகத்துல நீங்க ஏதாவது ஒன்னு தொட்டிங்க அப்படின்னா அங்க இருந்து உங்களுக்கு துக்கம் ஆரம்பிக்குது தொடாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஏதாவது ஒண்ண போய் தெரியாம தொட்டுட்டீங்க அது முடிகிற வரைக்கும் உங்களை உடைய கடைசி வரைக்கும் அந்த துக்கம் உங்களை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அதனால புதுசு புதுசாக என்ன பண்ணாதீங்க தொட்டு உங்களுடைய அதிகப்படுத்திக்காதீங்க இருக்கிற பிரச்சனையும் அதிகமா இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற நம்ம துன்பப்பட்டு இருக்கோம் சோதான் சொல்றாரு இப்படிப்பட்டம் தான் இந்த மாயை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த மாயை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாயினுடைய முக்கியமான குணம் என்ன அப்படின்னா இந்த ஆத்மாவனுடைய ஞானத்தை என்ன பண்ணிடுது முழுக்க மூடிடுது தான் யாரு அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணியது முழுக்க மறக்கடிச்சிருது ஒரு முறை இந்திரனுக்கு ஒரு சாபம் கிடைச்சது என்ன சாபம் கிடச்சிது அப்படின்னா வந்து பன்றியாக பிறக்கணும் அப்படின்னு சாபம் கிடைச்சது என்ன பண்ணுறான் பன்றியாக பிறந்துட்டான் பன்றியா பிறந்து ஆண் பன்றியா பிறக்குறான் அவனுக்கு பெண் பன்றி ஒரு மனைவி பன்றி இருக்குது நல்ல கொலு கொலுன்னு குண்டா இருக்குது அந்த பன்றியோடு சேர்ந்து என்ன பண்ண நிறைய சின்ன சின்ன பன்றி குட்டிகள்லாம் ஈன்று எடுத்தான் அதுக்குன்னு ஒரு ஒரு டிச்சு இருக்குது அதுதான் அதனுடைய வீடு அதனுடைய ஏரியா அந்த டிச்சில் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த இந்திரன் அப்படின்ற அந்த ஆத்மா இருந்த ஆத்மா என்ன பண்ண தினமும் தனக்கு உண்டான உணவை சாப்பிட்டு இருக்கு எந்த விதமான குறைபாடு சாப்பிட்டு இருக்கு தன்னுடைய மக்களோடையும் தன்னுடைய தங்கச்சி அக்கா அப்படின்னு எந்த வித்தியாசம் கிடையாது அம்மா அப்படின்ற வித்தியாசம் கிடையாது எல்லாரோடய என்ன பண்ணுது இனப்பெருக்கம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கு பிரம்மா மேல இருந்து பாக்குறாரு நேரம் மைப்பாயிடுச்சு இந்த கூட்டிட்டு போகணும் பிரம்மா வராரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆத்மாவானது இந்திரனுடைய உடம்புல இருந்து இருந்துச்சு ஸோ இந்திரனுடைய உடம்புல இருந்த அந்த ஆத்மா ஒரு பன்றியினுடைய உடம்புக்குள்ளார வந்து ஒரு பன்றியை போல வாழணும் அப்படின்னு எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம் நம்மளே இப்போ ரொம்ப ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸில் இருந்துட்டு ரொம்ப தாழ்ந்த ஸ்டேட்டஸ்க்கு போகணும் அப்படின்னா நம்மளே யோசிப்போம் சே இதனா இதனா போய் பண்றேனா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் ஆனால் இந்த ஆத்மாவை என்ன பண்ணுது இந்த மாயை அப்படியே மறக்கடிச்சிருது அதனுடைய ஞானத்தை மறக்கடிச்சிடுது உண்மையான ஞானத்தை மறக்கடிச்சிருது அதே போல பிறவிகள் எடுக்கக்கூடிய ஞானத்தையும் மறக்கடிச்சிடுது உண்மையான ஞானத்தை மட்டும் கிடையாது நம்ம உண்மையான ஞானமான ஆத்மா அப்படிங்கிற ஞானத்தையும் மறக்கடிச்சிருது போன பிறவி அதுக்கு முன்னாடி பிறவி எந்த எந்த விஷயத்த எடுத்தாலும் அதையும் மறக்கடிச்சிருது மறக்கடிச்சிட்டு புதுசா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு உடம்பு கொடுத்து அதுக்குள்ள அமுச்சு விட்டு இதாண்டா நீ இனிமேல் நீ அனுபவிடா ஆஃபீஸில் அமிச்சு விட்டுடுது நம்மள என்ன பண்றோம் இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறோம் அந்த ரேஸ்ல ஸோ பிரம்மா வந்து பாக்குறாரு பிரம்மா வந்து பார்த்துட்டு அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்றாரு மாயினுடைய சக்தி எப்படி இருக்கு பாத்தியா இந்திர பதவியில இருந்துட்டு எல்லா தேவர்களுக்கும் ராஜா இவன் சாதாரண ராஜா கிடையாது மகாராஜன் கிடையாது சக்கரவர்த்தி கிடையாது பூபதி கிடையாது வெறும் தேவன் கிடையாது கந்தர்வன் கிடையாது யக்ஷன் கிடையாது எப்படிப்பட்டவன் இந்திரன் எல்லா தேவர்கள் முப்பத்தி மூணு கோடி தேவர்களுக்கும் ராஜாவன் சோ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அவனுடைய உடை எப்படி இருந்திருக்கும் அவளுடைய உணவு எப்படி இருந்திருக்கும் அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்திருக்கும் அவருடைய சுற்றம் எப்படி இருந்திருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க என்ன பண்றான் ஒரு பன்றியினுடைய வாழ்க்கையில வந்து வாழ்ந்துட்டு இருக்கான் அதுவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான் வந்து கூப்பிடுறாரு இந்திரா நீ வா உன் இடத்துக்கு போலாம் நம்ம இந்திர உலகத்துக்கு போறதுக்கான நேரம் வந்துருச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த பன்றி பாக்குது இந்திரனா அங்க என்ன இருக்கும் அங்க இந்த டிச்சு இருக்குமா அங்க இந்த மலம் கிடைக்குமா அங்க இந்த பன்னிக்குட்டி எல்லாம் இருக்குமா நீ இந்திரன்டா அவனுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது நீ வா அங்க போலாம் எனக்கு அது பிடிக்கல நான் இங்கேயே நல்லா தான் இருக்கேன் இங்கே சந்தோஷமா தான் இருக்கேன் அங்க வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருந்தான் ஸோ நம்மளுடைய மாய் எப்படி இருக்கு அப்படின்னா ஒண்ணு நம்மளை கவர்ந்துடுது இன்னொன்னு நம்ம இருக்கக்கூடிய தான் ரொம்ப சந்தோஷமான நிலைமைன்னு என்ன பண்ணுது நம்மளுக்கு உறுதியா சொல்லி கொடுத்துடுது அதுக்கு மேல அவன் யோசிக்கிறதே கிடையாது நம்ம படக்கூடிய கஷ்டம்தான் ரொம்ப சந்தோஷமான இன்னைக்கு எல்லாரும் குடிக்கிற மாதிரிதான் மனுஷன் பண்ண நிறைய குடிக்கிறாங்க எல்லாத்துலயும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அதான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்காங்க குடிச்சிட்டு பேண்ட்லயே யூரியனுக்கு போறத சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்காங்க குடிச்சுட்டா என்ன பண்றான் அவனுக்கு ஒண்ணு தெரியறது கிடையாது அப்படியே படுத்துட்டு இருக்கான் படுத்துட்டு என்ன பண்றான் பேண்ட்ல யூரியன் போயிடுறான் சோ அதான் நினைச்சிட்டு இருக்காவேன் இன்னைக்கு நாகரிகம் அதான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கான் சோ எந்த அளவுக்கு இன்னைக்கு மனித சமுதாயம் வந்து கீழே இறங்கி போயிடுச்சு அப்படின்னா தான் படக்கூடிய துக்கத்தையே மிக உயர்ந்த சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அதான் மாய் ஆவரணாத்மிகா சக்தி பிரக்ஷேபாத்மிகா சக்தி அப்படி ரெண்டு சக்தி இருக்கு ஒண்ணு ம மரக்கடிச்சிருது பிடிச்சு கீழே எழுத்துறது சோ இப்படி என்ன பண்ணதான் ஒருத்தருடைய அவன் ஆசைப்படுறான் அவன் ஆசைப்படுறதால என்ன பண்ணுது மா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்குது அவன் ஆசைப்படலாம் அவனுக்கு அள்ளு அனுப்பிச்சுட்டுரும் அவன் ஆசைப்பட்டா என்ன பண்ணும் கொடுத்துதான் ஆகணும் மரத்தை மரக்கடிச்சுதான் ஆகணும் இல்ல மரக்கடிக்காம அவன் சந்தோஷமா இருக்க முடியாது பன்றி உடம்புல இருந்துகிட்டு நான் மனுஷனா இருந்தேன் நான் மனுஷனா இருந்தேன்னு சொன்னா அங்க இருக்க பக்கத்துல இருக்க பன்றி எல்லாம் வித்தியாசம் பாக்க ஆரம்பிச்சிடும் இவன் என்னது நம்மள மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறான் நம்மள மாதிரி பேச மாட்டேங்கிறான் அங்க போனா வித்தியாசமா பேசணும் அங்க போனா வித்தியாசம் நடக்கணும் அங்க போனா வித்தியாசம் சாப்பிடணும் அங்க போய் நம்ம இதே மாதிரி மனுஷங்க மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணா பன்றி கூட்டத்துல வந்து நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க நான் பன்றியா இருக்க முடியாது சோ நம்மள என்ன பண்றோம் அந்த இடத்துக்கு போனா அந்த மாதிரி நம்மள என்ன அந்த மாயை அப்படிங்கிறது ரெடி பண்ணி கொடுக்குது சோ இப்படி என்ன பண்ணுது மாயானது மறக்கடிச்சது ஒருத்தனை தன்னுடைய ஞானத்தை மரக்கடிச்சிருது பகவான் யாரு அப்படிங்கிற விஷயத்தையும் மரக்கடிச்சது சார் மனுஷப்பிறகு வந்துட்டோம் மனுஷ பொருளா புரிஞ்சுக்கிட்டமா கிடையாது மனுஷ பொருள் என்ன பண்ணுவோம் நம்மளையும் மறந்து போயிட்டோம் ஆத்மாவே மறந்து போயிட்டோம் பகவானே மறந்து போயிட்டோம் அது மட்டும் என்ன பண்ணுதா அது மட்டும் இல்லாம இன்னொரு வகையான மா எப்படிப்பட்டது அப்படின்னா எல்லா விதமான தெய்வங்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஞானத்தையும் கொடுக்குது எல்லாம் ஒண்ணுதான் என்ன சொல்லுவாங்க எல்லாம் ஒண்ணுதாங்க இதுல என்ன உயர்ந்த கடவுள் தாழ்ந்த கடவுள் சாமியில அப்ப என்ன பெருசு சின்னது செருசு அப்படின்ட்டு ரொம்ப பெரிய ஞானி மாதிரி பேசுவாங்க கடவுள் ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆதாரம் என்னது சாஸ்திரம் தான் சாஸ்திரத்துல இருந்தா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் சாஸ்திரத்துல இல்லாம சிவனையோ முருகனையோ காளியோ வேறு எந்த கடவுளும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது எல்லாத்துக்கும் எங்க இருந்தா வரணும் பிரமாணம் சாஸ்திரத்துல இருந்தா வரணும் நம்ம கற்பனையா வந்து யாரையும் உற்பத்தி பண்றது கிடையாது எல்லாரும் இங்க இருந்தா ஹிஸ்ட்ரியில் இந்த இந்த இடத்துல தான் நம்ம எடுக்கிறோம் எல்லாத்தையுமே சோ அந்த சாஸ்திரமே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களோட நிலை என்னது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது ஆனா புரியாம இருப்பாங்க இவங்க ஒரு வகையான மாயில இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த உலகத்துல நான் அனுபவிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கறதும் இந்த மாயினுடைய மிக முக்கியமான வேலை மாயாம்து மாயாம் து பிரகிருத்தி வித்யாத் மாயினாம் மகேஸ்வரம் ஆனா இப்படிப்பட்ட மாயான என்ன பண்ணுது இந்த ஆத்மாவை அப்படி கட்டு போட்டு உட்காந்துருக்கு அதான் சொல்றாரு தெய்வீகேஷா குணமாயி மம மாயா துரத்தையா துரத்தையா அப்படின்னா கண்டிப்பா இந்த மாயை தாண்டவே முடியாது அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு தாண்டவே முடியாது நான் அப்ப என்ன பண்ண போறேன் நான் அப்ப என்ன பிரயோஜனம் நான் இதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம் ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணி இவ்வளவு இவ்வளவு நல்ல ஒழுக்கமா இருந்து என்ன பிரயோஜனம் கேட்கலாம் அதுதான் தேயாம் ஏதாம் தரந்தி தே யாரு ஒருத்தன் கிட்ட சரணாகதி பண்றானோ யாரு ஒருத்தன் என்கிட்ட மட்டுமே சரணாகதி பண்றானோ அவன் என்ன பண்ண முடியும் இந்த மாயை கடந்து ரொம்ப சுலபமா சென்று விட முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு சோ மாயானது பகவானை மறைச்சிருக்கு பகவானுடைய ஞானத்தை கிட்ட இருக்கு அந்த மாயையை மறந்து அந்த மாயிலிருந்து தாண்டி போணும்னு என்ன பண்ணுவோம் ஒருத்தர் பகவான் கிட்ட ஷரணாகதி பண்ணும்னு சொல்லி சொல்றார் மாயை அப்படின்ற விஷயத்த சொல்லி ஷரணாகதி அப்படின்ற விஷயம் சொல்லிருக்கார் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ணர் பகவத்தீத்துல ஒவ்வொரு விஷயமா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் விளக்கம் பின்னாடி வரும் சோ இதெல்லாம் நீங்க மைண்ட்ல மட்டும் வச்சுக்கோங்க ஷரணாகதி யார் பண்ண முடியும் யாரெல்லாம் இந்த உலகத்துல இருந்து வெல்ல வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் பண்ண முடியும் சரணாகதிக்கு எந்த வர்ணமும் எந்த ஆசரமும் வந்து தடங்கல் கிடையாது எப்படிப்பட்ட குளமா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நிறமா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் என்ன பண்ண முடியும் சரணாகதி பண்ண முடியும் அதனால சரணாகதிக்கு தான் அவன் தான் அப்படின்ட்டு எந்த வித பாகுபாடும் கிடையாது அந்த அங்க என்ன சொல்ல கிருஷ்ணன் வார்த்தை என்ன சொல்ல அப்படின்னா மாம் ஏவையே அப்படின்ற வார்த்தை சொல்றாரு மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நீ எப்ப என்கிட்ட மட்டுமே சரணாகதி பண்றியோ என்கிட்ட மட்டுமே அப்படின்னா மற்ற கிட்ட பிரிச்சு காட்டார் மற்ற தேவல் நீ நீங்க சரணாகதி பண்ணிட்டு என் கிட்ட வந்தோன்னா நான் எடுத்துக்க மாட்டேன் என் கிட்ட மட்டுமே நீ எப்ப சரணாகதி பண்றியோ அப்பதான் உன இதுல இருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இது வந்து நம்மளுக்கு பிரம்மா உறுதிப்படுத்துறார் சிவனை உறுதிப்படுத்துறார் சாஸ்திரங்களை படிச்சா நமக்கு தெரிய வருது பிரம்மா என்ன சொல்றாரு அப்படின்னா வரம் பிரணீஸ்வ பத்ரம் தே ரிதே கைவல்ய மத்தியனாக ஏக ஏவ ஈஸ்வரஸ்ய தஸ்ய பகவான் விஷ்ணு விஷ்ணு அவ்யா அப்படின்ட்டு பிரம்மா சொல்றார் அதே போல சிவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு பத்ம பிரமாணத்துல தெரியுது முக்தி பிரதாதா சர்வேஷாம் விஷ்ணு ரேவ சம்சயகா விஷ்ணு ரேவன் அசம்சயகா அப்படின்னு சொல்லி சொல்றார் முக்தி கொடுக்கணும் அப்படின்னா அது விஷ்ணுனால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னைக்கு சொல்லுவாங்க காசில சத்தா மோக்ஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காசில சப்த எப்படி மோக்ஷம் யார் ஒருத்தன் காசில சாகரானோ அவனுடைய காதல வந்து காசி விஸ்வநாதன் என்ன பண்றா ராம 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 அப்படின்ற மத்தனை சொல்லி கொடுக்கறானு சோ அவனுக்கு என்ன கொடுக்குறாரு ராமநாமத்துல தான் அவனுக்கு மோட்சம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு காஷி விஸ்வநாதரும் விஸ்வநாதரையும் அப்படிதான் சொல்றாங்க நம்மளுக்கு ராமருடைய மகத்துவத்தை வந்து ராம் சிவனே சொல்றாரு ஸ்ரீராம ராம ராமத்தி ரமே ராமே மனோ ரமே சஹசிரநாமத்தியம் ராமநாம வராணனை அப்படின்ட்டு விஷ்ணு சஹசிரநாமத்துல சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் கிடைக்குது சோ நம்ம சாஸ்திரம் படிக்காம நம்ம பாட்டுக்கும் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா புரிய போறது கிடையாது அதுக்காக நம்ம வந்து யாரையும் குறை சொல்றதோ யாரையும் வந்து கம்மியா சொல்றது கிடையாது சிவன் வந்து பகவானுடைய விஷ்ணு விஷ்ணுனுடைய மிக உயர்ந்த பக்தர் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சிவன் வந்து விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது எப்படி பாலுக்கும் தயிருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அந்த மாதிரிதான் வித்தியாசம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது பாலுக்கும் தயிருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அந்த மாதிரிதான் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சிவன் வந்து ஒரு சாதாரண ஒரு ஜீவாத்மா கிடையாது பிரம்மா கூட ஒரு ஜீவாத்மா தான் நம்மள மாதிரி ஒரு ஜீவாத்மா தான் நம்மளும் ஒரு கட்டத்துல பிரம்மாவா இருந்திருக்கும் நம்ம புண்ணியம் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த பிரம்மலோகத்தை அடைய முடியும் நம்ம புண்ணியம் பண்ணோம்னா நம்மளும் அந்த இந்திரலோகத்தை அடைய முடியும் அக்னி லோகத்தை அடைய முடியும் வாயு லோகத்தை அடைய முடியும் வாயுவாக ஆக முடியும் நம்மளும் வாயு அப்படின்னா பிராண வாயு கிடையாது சாதாரணமாக அடிக்கக்கூடிய காற்று அடிக்கிறதுல அந்த வாயு அதே போல அக்னி ஆக முடியும் அதே போல இந்திரன ஆக முடியும் சந்திரன ஆக முடியும் சூரியன் ஆக முடியும் சோ இப்படி இவங்கெல்லாம் தேவதைகள் தான் இதெல்லாம் ஒரு போஸ்ட் தான் இந்த போஸ்டுக்கு யார் தகுதி இருக்கோ யாருக்கு அந்த புண்ணியம் இருக்கோ அதை அடைய முடியும் பிரம்மா உள்பட ஆனா சிவன் அப்படின்ற போஸ்டை யாரும் அடைய முடியாது ரொம்ப உயர்ந்த ஸ்தானம் சிவன் சிவன் தான் எப்படி விஷ்ணு விஷ்ணுவா இருப்பாரோ அது போல சிவன் தான் இருப்பார் அவர் அவருடைய போஸ்டை யாரும் எடுத்துக்க முடியாது அவருக்கும் விஷ்ணுவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது எப்படி தயிருக்கும் பாலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வேணும் அத்தா வித்தியாசம் சொல்லி சொல்றாரு சோ நம்ம வந்து அந்த விஷயம் பேச போறது கிடையாது அந்த விஷயம்லாம் வந்து கிருஷ்ணர் இங்க பேசல ஆனா கிருஷ்ணர் இங்க சொல்றாரு நீ எப்ப ஏன் கிட்ட மட்டும் ஷரணாகதி பண்றியோ அப்பதான் இந்த மாழுது நீ வெளில வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உங்களுக்கு புராணங்கள் இதிகாசலையும் உதாரணம் கிடைக்குது ராவண நீங்க எடுத்துக்கலாம் ராவணனை போல ஒரு சிவபக்தன் யாரும் கிடையாது அவனை அவ்வளவு சிவபக்தி பண்றதுனால ஹிமாலய மலையை தூக்க அவனால சிவன் வந்து அவ்வளவு உனக்கு இணங்கி இருந்தார் ஆனா அங்க சொல்றாரு ஹனுமான் வந்து சொல்றாரு ராவணா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னா நீ வந்து பெரிய சிவபக்தன் நான் வந்து தபஸ்யத்தினால சிவனை கட்டுப்படுத்திட்டேன் பக்தினால சிவனை கட்டுப்படுத்திட்டேன் தப தவத்தினால நான் பிரம்மாவை கட்டுப்படுத்திட்டேன் அதனால தேவர்களா எனக்கு உதவி பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற உனக்கு யாரும் உதவி குற போறது கிடையாது ராமர் வந்திருக்கிறது யாருன்னா சாக்ஷாத் நாராயணன் ஸோ எப்போ நீ நாராயணனுக்கு வந்து நீ எப்போ எதிரியா இருக்கிறியோ அவருக்கு நீ வந்து அவனுடைய அவர் அவருக்கு வந்து நீ எப்போ சுமூகமாக இல்லையோ அப்போ உனக்கு சிவனும் கைவிட்டுருவாரு பிரம்மாவும் தேவர்களும் தேவரும் கைவிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஹனுமான் வந்து சுந்தரகானத்தில் சொல்லுவார் ஸோ நம்ம எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு ஒரு என்டிட்டியா பார்க்கணும் சாஸ்திரத்தை வந்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எடுத்துக்கூடாது எல்லாத்தையும் ஃபுல் பிக்சராக பார்க்கணும் ஃபுல் பிக்சராக பார்க்கும்போது நம்மளுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிற புரிய ஆரம்பிக்கும் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான விஷயத்த மட்டும் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா சாஸ்திரம் நம்மளுக்கு புரியாது சாஸ்திரத்தை என்ன சொல்றதுன்னு புரியாது பகவத்கீதை என்ன பண்ணும் ஃபுல்லா படிக்கணும் பகவத்கீதையில ஃபுல்லா படிச்சு இந்த முழு பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் என்னெல்லாம் சொல்ல வரார் கடைசியில் அவரோட கன்க்ளூஷன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கன்க்ளூஷன் தெரியாம வெறும் ஒரு ஒரு ஸ்லோகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்லோகம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அந்த ஸ்லோகம் அப்படி இருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய தப்பா அர்த்தம் தான் கண்டுபிடிச்சிடும் நிறைய தப்பா புரிஞ்சுப்போம் சோ எப்படி முழுசா புரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் இருக்கு அப்படின்ட்டு ஸோ இப்படி இந்த தெய்வீ ஹேஷா குணமையை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயை ஒருத்தர் எப்படி வெல்ல முடியும் அப்படின்னா எப்ப என்கிட்ட ஷனாகதி பண்றையோ அவன் தான் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்கள்ல யார் ஒருத்தர் என்னை வழிபடுறது கிடையாதுன்னு சொல்லி சொல்றார் இப்ப சொல்லிட்டாரு ஒருத்தருகிட்ட தான் ஒருத்தர் பகவான வழிபடுறது கிடையாது அந்த மாய வந்து விலகி வர்றதுக்கு ஒருத்தர் சனாகதி பண்ணும் அப்படின்ற வழிமுறையை சொல்லிட்டார் இருந்தாலும் ஒரு சில என்ன பண்றது கிடையாது பகவான் கிட்ட சரணாகதி பண்றது கிடையாது கிருஷ்ணரை வழிபடுறது கிடையாது கிருஷ்ணரை ஏன் வழிபடுறது கிடையாது எந்த விதமான மக்கள் கிருஷ்ணரை வழிபட மாட்டாங்க ஏன்னா கிருஷ்ணரை காட்டிலும் ஒரு உயர்ந்த தெய்வம் யாரும் கிடையாது அப்படிங்கிறத காட்டிட்டாரு கிருஷ்ணரை போல ரூபத்திலையோ கிருஷ்ணரை போல குணத்திலேயோ கிருஷ்ணரை போல சேஷ்டித்தம் அவருடைய செயல்கள்லையோ இல்லை கிருஷ்ணரை போல வந்து உயர் தன்மையிலையோ அவரை போல சக்தியிலையோ ஞானத்திலையோ இல்லை வந்து ஆஹ் புகழ்லையோ இல்லை வலிமையிலையோ எதுலையுமே உயர்ந்தவங்க யாரும் கிடையாது இதெல்லாம் உயர்ந்தவராக இருந்தாலும் கூட ரொம்ப எளிமையிலையும் அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது கிருஷ்ணரை விட ரொம்ப எளிமையான தெய்வம் வேற யாரும் கிடையாது சோ இப்படி எல்லா விதமான குணங்களையும் ஒரு மனுஷன் வந்து ஒருத்தரை கும் ஒருத்தரை வழிபடுறான் இல்ல ஒருத்தர் மேல மதிப்பு இருக்கு அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா அந்த மனுஷன் கிட்ட இருக்கக்கூடிய குணம் தான் நான் எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் இல்ல நான் ஒருத்தரை வழிபடுறேன் இல்ல நான் ஒருத்தரை வந்து மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னா காரணம் என்னது அந்த நபரு கிட்ட இருக்கக்கூடிய குணம் தான் அந்த நபரு கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சில செல்வம் தான் என்ன பண்ணுறது என்ன அவரை தூண் அவரை வந்து வழிபடுறதுக்கோ இல்லை அவருக்கு மரியாதை கொடுக்கோ தூண்டுது அப்படி இருக்கும்போது எல்லா விதமான குணங்களுக்கும் காரணமா இருக்கக்கூடிய இல்லை எல்லா விதமான குணங்களும் முழுமையா நிரம்ப பெற்ற நம்ம இந்த உலகத்துல எதெல்லாம் சின்ன சின்ன குணங்கள் பார்க்கறோமோ ஒரு அழகான விஷயம் பார்க்கறோம் எல்லா அளவுக்கும் மூலம் அவர் தான் இந்த உலகத்துல நம்ம எந்த ஒரு சின்ன விஷயத்த பார்த்தாலும் எல்லா விஷயத்துக்கும் மூலம் அவர்கிட்ட இருந்தா வருது ஸோ அப்படி எல்லா சக்திகளுக்கும் மூலமா இருக்கக்கூடிய அவர் அவ்வளோ பெரியவராக இருந்தாலும் எப்படி இருக்காரா ரொம்ப எளிமையா இருக்காரா எளிமை அப்படிங்கிறது ஒரு பெரிய குணம் தான் இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ பேர் எளிமையானவர்களை பார்த்திருக்கோம் ஆனா பகவானை போல ஒரு எளிமையான நபர் யாரும் கிடையாது ஏன்னா அவ்வளோ சீக்கிரமா எல்லார்கிட்டையும் வந்துடுவார் அவ்வளோ சீக்கிரம் சகஜமா எல்லாருக்கிட்டே பழக ஆரம்பிக்கிறாரு சோ அப்படி எளிமையாக இருக்கக்கூடிய இந்த பகவானை ஏன் எல்லாரும் வழிபடுறது கிடையாது ஏன் அந்த பகவானை வழிபடுறது கிடையாது கிருஷ்ணர் ஏன் வழிபடுறது கிடையாது எல்லாருமே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன சொல்றாரு நான்கு வகையான மக்கள் என்ன வழிபடுறது கிடையாது அர்ஜுனான்னு சொல்லி சொல்ல என்ன சொல்றாரு நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்தியந்தே பாவம் மாயாபகானா அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான்கு வகையான மக்கள் என்ன பலிபடுறது கிடையாது காரணம் என்னது நமாம் சொல்லி மூடாகா அப்படின்னுஹா துஷ்கிருதி அப்படின்னு சொல்லி சொல்றா துஷ்கிருதி அப்படின்னா தீங்கு செயற் செய்ய செயல்பவர்கள் என்ன பாவம் செய்யக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சுகிருத்தி துஷ்கிருதி ரெண்டு வகையான அர்த்தம் இருக்கு ரெண்டு வகையான வார்த்தை இருக்கு சுகிருத்தி அப்படின்னா புண்ணிய செயல்கள் நல்ல செயல்கள் துஷ்கிருதி அப்படின்னா பாவ செயல்கள் மக்கள் நிறைய பாவம் செய்யறதுனால அவங்களால என்ன புரிஞ்சுக்க முடியாது என்ன வழிபட முடியாது அந்த பாவம் செய்யக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்களா நான்கு வகையில் இருக்காங்களா நான்கு வகையான பாவம் செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு மூடாகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு மூடாகா அப்படின்னா முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு முட்டாள்கள் யார் சொல்றாரு ஃபர்ஸ்ட் சாஸ்திர ஞானம் இல்லாதவங்க முட்டாள் சாஸ்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தெரியாமல் என்ன பண்ணுவாங்க எனக்கு இவர்தான் பிடிக்கும் எனக்கு அவரை தான் பிடிக்கும் நான் இவர்தான் பண்ணு அவர்தான் பண்ணு இவர் தான் வழிபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் முட்டாளாக பேசிகிட்டு இருக்கலாம் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த உலகத்தில் அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசை மட்டும்தான் இருக்கே தவிர அவங்களுக்கு வந்து பகவான் கிட்ட போகணும் அப்படின்ற ஆசை கிடையாது இந்த உலகத்தை அனுபவிக்கணும் இந்த உலகம் தான் எல்லாமே இந்த உலகத்தை தாண்டி வர ஒன்றும் கிடையாது நாஸ்திகர்கள்லே சொல்ல சொல்லாமே அவங்களுக்கு சாஸ்திர ஞானமும் கிடையாது அதே போல் இந்த உலகத்தில் கடவுள் நம்பிக்கையும் கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படி இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க வழிபட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணுவாங்க தேவர்கள் வழிபட்டு இருப்பாங்க ஓரளவுக்கு ஏதோ இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சுத்திட்டு இருப்பாங்க நினைக்கிறாங்க எல்லாமே இயற்கை தான் ஆனா இயற்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பகவானோட சக்தி யாரும் பாக்குறது கிடையாது கிருஷ்ணர் இவ்வளவு தான் சொல்லிட்டு இருந்தார் அந்த இயற்கைக்கு பின்னாடி சக்தியா இருந்து நான் தான் இந்த இயற்கை இயக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க எல்லாம் தானா இயங்கிட்டு இருக்கு எப்படி தானா இயங்கும் ஒரு சக்தின் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி சக்திமா இருக்கணும் கண்டிப்பா இப்ப நம்மளுக்கு லைட்டு கரண்ட் கரண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு தானா வந்துருச்சா என்ன பின்னாடி எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு அதுல மனுஷங்க இருக்காங்க அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்ரேட் பண்றதுனால எங்க எல்லா சக்தியும் வந்து இயங்கிட்டு இருக்கு எல்லா சக்தியும் என்ன பண்ணு சிஸ்டமேட்டிக்கா வந்துட்டு இருக்கு கார் தானா போகாது சிக்னல் லைட்டு தானா எரியாது ஒரு முட்டால் குழந்தை என்னைக்கணும் சின்ன குழந்தை நினைக்கும் அடே சிக்னல் தானா எரியுது லைட்டு தானா எரியுது கார் தானா போகுது கார் தானா போகாது காருக்குள்ள இருந்து என்ன பண்ணணும் ஒருத்தர் இயக்கணும் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஜடம் தான் ஜடம் அப்படின்னா அதுக்கு வந்து உணர்வு கிடையாது காற்றுக்கு உணர்வு கிடையாது அதே போல நெருப்புக்கு உணர்வு கிடையாது கடலுக்கு உணர்வு கிடையாது இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளுக்கு உணர்வு கிடையாது ஆனா அது இயங்கிட்டு இருக்கு எப்படி இயங்கிட்டு இருக்கு உள்ளார பரமாத்மா அந்த பகவான் இருந்து சக்தியா இருந்து என்ன எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்காரு இவெல்லாம் அதான் பார்த்துட்டு இருந்தோம் அவங்க என்ன பண்றது கிடையாது அந்த பகவானை பாக்க கிடையாது அவங்க என்ன சொல்றாரு மூடாஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க எப்பயுமே சுதந்திரமா இருக்குன்னு நினைக்கிறாங்க இந்த உலகத்தை அனுபவிக்குன்னு நினைக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட மூடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் சொல்றாரு நராதமகா நராதமஹா அப்படின்னா மனிதர்களில் கடைநிலைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மனுஷன்லயே ரொம்ப மோசமான மனுஷன் யாரடா அப்படின்னா அவனுக்கு வந்து ஓரளவுக்கு சாஸ்திரம் படிக்கிறான் ஆனா அந்த சாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது இல்லை என்ன சாஸ்திரம் படிக்கணும் தெரியாது அவன் ஓரளவுக்கு நம்புவான் கடவுள் நம்புவான் அவனா நினைக்கிறான் இந்த மனுஷப் பிறகு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு எதுக்காக கொடுத்திருக்காரு அப்படின்னா இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் தான் கொடுத்துருக்காரு ஸோ என்ன பண்றான் இந்த உலகத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன் உண்மையில இந்த மனுஷப்பிரிவு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மனுஷப்பிறவையில ஒருத்தர் கர்மத்தை தொலைச்சிட்டு அவர்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த மனுஷப்பிரிவை கொடுத்துருக்கு ஆனா இந்த மனிதப் பிறவினுடைய நோக்கமே தெரியாம முன்னாடி பார்த்தா வந்து முழுசா மூடாகா அப்படின்னு சொல்றது அவன் முழுசா மிருகம் போன்றவன் எப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு மனுஷமா இருக்கான் ஆனா உண்மையில இவனுக்கு அந்த மனிதர்கள் ரொம்ப கடைநிலை மனிதன் சொல்லி சொல்லலாம் இவன் இன்னும் முழுமையான நல்ல மனிதன் கிடையாது ரொம்ப கீழ்நர கீழ்த்தரமான மனிதன் இவன் மனுஷன் தான் இவன் மிருகம் மாதிரி கிடையாது கீழ்த்தனமான மனுஷன் ஏன்னா மனுஷனுக்கு உண்டான மனித பிறகு உண்டான அந்த கொள்கையை புரிஞ்சுக்காம அந்த இலக்க புரிஞ்சு அவன் என்ன பண்றான் இவன் பண்ண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான் சோ இப்படி பண்ண என்ன பண்றான் அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அவன் புகழ ஆரம்பிப்பான் தன்னுடைய தன்னுடைய வயிற்று பழப்பு என்ன பண்ணுவான்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய நபர்கள் வந்து என்ன பண்ணுவான் புகழ்ந்துட்டு இருப்பான் நராதமாக மனுஷனா போட்டு இன்னொரு மனுஷனை வந்து மனுஷனா பிறந்து இன்னொரு மனுஷனை வந்து புகழ்ந்து பேசுறது அப்படிங்கிறது அதை விட மட்டமான விஷயம் ஒண்ணு கிடையாது பொழப்புக்காக இல்லையா உண்மையில அவங்க கிட்ட அந்த குணமே இருக்காது பட் இருந்தாலும் சார் நீங்க ரொம்ப சூப்பர் சார் சார் உங்களுக்கு அந்த குணம் இருக்கு சார் சார் நீங்க இப்படிப்பட்டவங்க சார் சார் நீங்க சிங்கம் மாதிரி சார் சார் நீங்க புலி மாதிரி சார் புகழ்ந்துட்டு இருப்பான் பொய்யா புகழ்ந்துட்டு இருப்பான் எதுக்கு வைத்துப் பொழப்புக்காக அதே போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் சினிமா ஸ்டார்ஸோ இல்ல வந்து கிரிக்கெட் ஸ்டார்ஸோ இல்ல அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க அவங்கள ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு அவங்களுடைய திருவிழாவை கொண்டாடுறது அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறது நராதமாக மனுஷனா பிறந்து பகவான் இவ்வளவு நம்மளுக்கு வசதியை கொடுத்து அவருக்காக இதெல்லாம் உபயோகப்படுத்தாம கீழ்த்தரமான ஒரு மனிதனை என்ன பண்றான் அவன் வழிபட்டு இருக்கான் அவன் உண்மையாலே பக்தனா இருந்தா அவனை வழிபடலாம் பெற்றோர்களை வழிபடலாம் குருவை வழிபடலாம் இந்த உலகத்துல உண்மையாலுமே ஒருத்தன் நல்ல குணம் இருந்துச்சா அந்த நல்ல குணத்தை வழிபடலாம் ஆனா அந்த நல்ல குணத்தையும் இங்க சொன்னார் இல்லையா அந்த நல்ல குணத்தையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை நான் தான் சொல்லி சொல்றாரு ஸோ அதனால நம்ம திறமையை பாராட்டுறது தப்பு கிடையாது ஆனா அந்த திறமை காரணம் அவன் தான் நினச்சி சொல்றது தப்பு அந்த திறமை காரணம் பகவான் புரிஞ்சு பாராட்டினா பரவாயில்ல ஒரு முறை புரோபாதரை கூட சார்லின் சாப்பினை பாத்துட்டு இருந்தார் சார்லின் சாப்பின் அந்த வீடியோ பாத்துட்டு இருந்தார் பிளைட்ல போகும்போது சோ புரோபாதிக்கு கேக்குறாங்க புரோபா நம்ம எப்படி பாக்கணும் வரும் அப்படின்ட்டு அப்பரோபா சொல்றாரு அந்த சார்லின் சாப்பிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை யாருன்னா அப்படின்னா அந்த பகவான் தான் அந்த பகவானுடைய திறமைதான் அவருக்குள்ள இருக்கு அப்படி நம்ம திறமையா ஒருத்தருடைய திறமையை நம்ம வந்து பகவானோட திறமைன்னு சொல்லி பார்த்தோம்னா தப்பு கிடையாது அதுக்காக நான் வந்து இப்ப எல்லா சினிமா ஸ்டார்ஸையும் பார்த்துட்டு நான் வந்து எல்லா சினிமா ஸ்டார்களையும் கிருஷ்ணரை பாக்குறேன் அப்படின்னு சொல்ற தப்பான விஷயம் கிருஷ்ணரை பத்தி நம்ம கிருஷ்ணாவே பாத்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நம்மளுக்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கவங்க யாருமே நம்ம நல்வழி காட்டுறவங்க கிடையாது எல்லாமே தப்பான வழி காட்டக்கூடிய இன்னைக்கு தலைவர்கள் தான் இருக்காங்க இன்னைக்கு தலைவர்கள் எல்லாம் யார் ஐட்டி போயிட்டாங்க அப்படின்னா யார் ஒருத்தனுக்கு எந்த குணமே இல்லையோ யார் ஒருத்தர் நம்பரும் அயோக்கியனா வெளில மக்களை தன்னை காட்டிக்கிறான் அவன் தான் ஹீரோ ஆயி போயிடுறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோவுக்கு உண்டான மிக முக்கியமான குணம் என்னது எல்லா விதமான அயோக்கித்தனமும் பண்ணும் அப்படிப்பட்டோம்னா ஹீரோன்னு காட்டுறாங்க அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி வருவாங்க அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க வித்தியாச வித்தியாசமா ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு வித்தியாச வித்தியாசமா கழுத்துல சைனை போட்டுக்கிட்டு கையில கையில ஏதோ பேண்டு கட்டிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்பா அம்மா எதிர்த்து பேசுறது அதுதான் காட்டுறாங்க இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி எப்படி காட்டுறாங்க ஹீரோன எப்படி காட்டுறாங்க அப்பா அம்மா வந்து மரியாதைலாம் பேசணும் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களை மரியாதைலாம் பேசணும் கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கணும் நிறைய வந்து குடிக்கணும் சிகரெட் குடிக்கணும் இந்த மாதிரி இவங்களை காட்டி 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 இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹீரோவை பார்த்து பார்த்து வளரக்கூடிய பையன் எப்படி இருப்பான் வளரக்கூடிய சந்ததியா எப்படி இருக்கும் அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைப்பாங்க எனிவே ஸோ அப்படிப்பட்டவன் என்ன சொல்ற நராதமாகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு மாயா அபகிருத்த கியானாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு மூன்றாவது மாயா அபகிருத்த கியானாக அப்படின்னா மாயினால கவரப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவனுக்கு புத்தி இருக்கு ஆனா அந்த புத்தி எப்படிப்பட்ட ஆயிடுச்சுன்னா மாயினால கவரப்பட்டிருக்கு இன்னைக்கு நிறைய பேர் புத்திசாலிகளா இருக்காங்க அவங்க சாஸ்திரம் படிச்சவங்களாம இருக்கலாம் ஆனா அந்த சாஸ்திரம் படிச்சும் அதுல கிருஷ்ணர் தான் தெய்வம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க மறந்து போயிடுவாங்க அந்த மாதிரி இந்த உலகத்துல பார்த்தா அப்படியே நிறைய புத்திசாலிகள் இருக்காங்க நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க நிறைய பிலாசபர்ஸ் இருக்காங்க நிறைய படிச்சவங்க இருக்காங்க ஆனா அந்த படிச்சவங்களும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க பகவானை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க உண்மையில அவங்க பாக்குறது வெளில இருந்து பாக்குறதுக்கு உலகத்துக்கு சமுதாயத்துக்கு உதவி பண்ற மாதிரிதான் இருக்கும் ஆனா அவங்க பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கடவுளுடைய விஷயம் புரியாது அவங்க நினைக்கிறாங்க நான் உதவி பண்றேன் எல்லாருக்கும் நான் தான் இந்த உலகத்தை உதவி பண்ணிட்டு இருக்கேன் என்னாலதான் இந்த உலகம் வாழ்ந்துட்டு இருக்கு நான் இந்த உலகத்தை இதை பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர இந்த உலகத்துக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்து இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அவங்க மறந்து போயிட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களும் பகவான் அடையிறது கிடையாது நாளாவது என்ன சொல்றாரு ஆசுரம் பாவம் ஆசிரித்தாக ஆசுரம் பாவம் ஆசிரித்தாக அப்படின்னா அசுர சுவாவம் யார் ஒருத்தர் அசுர சுவாவத்தை எடுத்துக்கிட்டாலும் அவனும் பகவான் வழிபடுறது கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாஸ்திர ஞானம் கிடையாது இரண்டாவது சாஸ்திர ஞானம் கொஞ்சம் இருக்கு மூன்றாவது இருக்கவனுக்கு சாஸ்திர ஞானம் இருக்கு அதை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான் நாலாவது இருக்கான் என்ன பண்றான் அப்படின்னா சாஸ்திர ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த சாஸ்திர ஞானத்தை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறான் மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க என்ன பண்றாங்க தனக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை மத்தவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க தப்பான விஷயத்த என்ன பண்றாங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் சரியான ஞானம் இதுதான் வழிகாட்டும் அப்படின்னு என்ன பண்றாங்க எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்டவர்கள் அசுர சபாவம் முடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க தான் தான் கடவுள் நினைக்கிறாங்க நானே கடவுள் நானே இந்த உலகத்தை எல்லாத்தையும் நான் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்வேன் நான் தான் இந்த உலகத்தை வந்து வழி நடத்த போறேன் அப்படின்னு நினைச்சு வழி நடத்திட்டு இருக்காங்க இவங்க வந்து அசுர சபாவ முடையவர்கள் அவங்க கடவுள் கிட்ட வரவே மாட்டாங்க கடவுள் நேரா பார்த்தாலும் கூட என்ன பண்ண மாட்டாங்க அவங்க கடவுளை வழிபட மாட்டாங்க துரியோதனை போல துரியோதனன் அப்படின்னா இரணய கசிப்பு அப்படிதான் இருந்தான் ஹிரணிய கஷுபும் கேள்வி கேட்கறான் இந்த தூண்ல அவனுடைய கடவுள் இருக்காரான்னு கேக்கிறான் தூண்ல இருக்கான்னு சொல்லி சொல்றான் தூணை உடைச்சான் கடவுள் வந்தாரா இல்லையா வெளில வந்தாரு சத்தியம் விதாது நிஜபிரித்திய பாஷிதம் அப்படின்ட்டு தன்னுடைய பக்தனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி வெளில வந்தான் வெளில வந்து என்ன பண்ணிருக்கணும் கீழே வந்து நமஸ்காரம் பண்ணிருக்கணும் நமஸ்காரம் பண்ணல மேஜிக் அப்படின்னு சொல்லி அடிக்க போறான் சோ இதுதான் அசுரன் அசுரன் நேரடியா பகவானை பார்த்தால் என்ன பண்ண மாட்டான் அங்க வந்து பகவான் அழை வழிபட மாட்டான் இப்படி நான்கு விதமான பக்தர்கள் என்ன வழிபடுறது கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு நான்கு விதமான மனிதர்கள் என்ன வழிபடுறது கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு யார் என்ன வழிபடுறாங்க பகவானை வழிபடத்தக்கவர்கள் யார் இல்லை யார் வந்து பகவானை வழிபடுறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருத்தோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசோ அர்த்தார்த்தி ஜானே பரத ரிஷப இந்த நான்கு வகையான மக்கள் என்ன வழிபடுற வராங்க யார் யார் அப்படின்னா சதுர்விதா பஜன் பஜந்தேமாம் ஜனா சுகிருத்தினோ அர்ஜுன இங்க சுகிருதி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாரு அங்க துஷ்கிருதி இங்க சுகிரு நல்ல காரியங்கள் பண்ணக்கூடியவங்க யார் யாரு ஆர்த்தோ அர்த்தார்த்தி ஜிக்னியாசும் ஞானி ஆர்த்த அப்படின்னா கஷ்டத்துல இருக்கவே அர்த்தார்த்தி அப்படின்னா பொருளை வேண்டுபவர்கள் செல்வத்தை வேண்டுபவர்கள் ஜிக்நியாசம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆர்வமுடைய மக்கள் ஞானி அப்படின்னா ஸ்வயம் ஞானி ஞானத்துல முதிர்ந்த மக்கள் வராங்க இந்த நான்கு வகையான மக்களும் என்னை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவங்க நான்கு வகையான மக்கள் வந்து தாழ்ந்த மக்கள் கிடையாது பொதுவா இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா கடவுள்கிட்ட வரவங்க இந்த நான்கு வகையான மக்கள்ல இந்த ரெண்டு வகையில்தான் முதல்ல வருவாங்க என்னன்னு ஆர்த்தக அர்த்தார்த்தி கஷ்டம் அப்படின்னு வரவங்க என்ன பண்றாங்க கடவுளேன்னு சொல்லிட்டு வரான் முதல் முதல் வகை அப்படிதான் வருவாங்க எல்லாரும் அப்படிதான் வருவாங்க யாரும் வந்து கஷ்டத்துல கஷ்டத்தப்ப கடவுள் பார்த்துக்கிட்டார் கடவுளுக்கு குடிக்கிற மாதிரி கொடுக்கட்டும் நம்ம என்ன சொல்லலாம் கடவுள்கிட்ட நம்ம எதுவும் கேட்கக்கூடாது கடவுள் நம்மளே பார்த்துக்கட்டும் அவர் என்ன நம்மளை எப்படி வச்சிருக்காரோ வச்சிருக்கட்டும் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல சொல்லாமே தவிர அது பக்தியினோட உயர்ந்த நிலை ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடவுள்கிட்ட தான் வந்தாலும் சோ ஸோ அது என்ன சொல்றாருங்க ஆர்த்தக கஷ்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவன் கிட்டே வரான் அவன் வரான் அப்படின்னா தான் வரான் என்ன புரியாம வரல என்னுடைய என்னுடைய தன்மையை தான் வரான் எல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா மற்ற தேர்வல் கிட்ட போயிருவான் மற்ற கிட்ட போகாம கிட்ட வந்திருக்கானே அதுதான் உயர்ந்த தன்மை அப்படின்னு சொல்லி சொல்றேன் இதுக்கு உதாரணம் திரௌபதிய பாக்கலாம் சோ திரௌபதிக்கு பிரச்சனை வரும்போது அந்த அம்மா என்ன பண்ணல உதவி உதவியெல்லாம் கேக்கல அந்த அம்மா வந்து இழுத்துட்டு வராங்க சபையில வந்து அவன் உதவி கேக்கல யார்கிட்ட உதவி கேட்கவே கிடையாது அவன் நியாயம் கேட்கறான் இது சரியா முதல்ல ஒரு ஆண் ஒரு ஆணு ஒரு கணவனுக்கு தான் மனைவி அட மனைவி வந்து அடிமை அந்த அடிமை வந்து யாருக்கும் அடிமை ஆக முடியாது அப்படி இருக்கும்போது என்னுடைய கணவன் என்னை எப்படி அடிமையா மாத்த முடியும் மறுபடியும் மாத்த முடியாது ரெண்டாவது முதல்ல அவர் தன்னை இழந்துட்டார் இழந்த பின்னாடி என்ன எப்படி வச்சு அவர் வச்சு விளையாட முடியும் அதனால முடியாது அதனால எனக்கு நியாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நியாயம் கேக்குறா யாரும் நியாயம் சொல்ற மாதிரி ஆள் கிடையாது அங்க பீஷ்மர் துரோணர் நியாயம் சொல்ல கிடையாது அவங்க ஐந்து கணவர்கள் நியாயம் சொல்ல கிடையாது எந்த தேவத்தையும் அவர் கூப்பிடவே கிடையாது அந்த அம்மா கூப்பிட்டது யாரு கிருஷ்ணரை தான் கூப்பிட்டான் சோ கிருஷ்ணர் அப்ப கிடையாது அங்க கிருஷ்ணர் வந்து எங்க துவாரகையில உட்காந்து இருக்காரு ஹஸ்தினாபுரத்துல கிடையாது ஆனா அவளுக்கு ஞானம் இருந்துச்சு கிருஷ்ணர் பகவான் நான் இங்க இருந்து கூப்பிட்டாலும் கிருஷ்ணர் கேக்கும் கிருஷ்ணர் மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்ற எண்ணத்தோட கூப்பிட்டான் சோ அதனால ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கும்போது பகவானை கூப்பிடுறான் அப்படின்னு அவன் வந்து தாழ்ந்தவன் கிடையாது தாழ்ந்த பக்தன் கிடையாது உண்மையில அவனுக்கு பகவானுடைய அந்த சக்தி புரிஞ்சிருக்கு பகவான் எனக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு அந்த நம்பிக்கை இருக்கு சோ தான் ஆர்த்தகா அப்படின்னு சொல்லி சொல்றோம் கஜேந்திரன் கூப்பிட்டா போல அவங்க என்ன பண்றாங்க கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் கூப்பிடறாங்க முதல்ல கூப்பல்ல முதலே வந்து ஐயோ என்னால முடியலன்னு சொல்லி கூப்பல தான் தம்னால முடியலன்னு சொல்லும்போது என்ன பண்றாங்க கிருஷ்ணர் கூப்பிட ஆரம்பிக்கிறேன் அர்த்த அர்த்தார்த்தி அர்த்த அர்த்தார்த்தி அப்படின்னா செல்வம் ஏதாவது பொருள் வேணும்னு என்ன பண்றாங்க பகவானை போய் விளையாடுறாங்க துருவ மகாராஜர் உதயசம் துருவ மகாராஜர் பார்க்கலாம் சுக்ரீவன் நம்ம உதாரணம் சொல்லலாம் என்ன பண்ணாங்க எனக்கு ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு போய் பகவானை போய் அப்ரோச் பண்ணாங்க அதுவும் பெற்றாங்க ஆனா அவங்க பண்ண பக்தி வந்து ரொம்ப ரொம்ப திடமான பக்தி துருவன் பண்ண பக்தி ரொம்ப திடமான பக்தியா இருந்துச்சு சோ அப்படி பகவான் கிட்ட என்ன பண்றாங்க இந்த ரெண்டு விதமான மக்கள் வராங்க ஜிக்யாசு அப்படின்னா ஒரு சிலருக்கு ஆத்மாவை புரியும் அந்த ஆத்மாவுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணக்கூடியவர்கள் அப்புறம் ஞானி ஸ்வயம் ஞானி அப்படின்னா சுகதேவ கோஷா மாதிரி அவர் பிறக்கும் போது தன்னையும் தெரியும் தனக்கு இருக்கக்கூடிய பகவானையும் தெரியும் என்ன பண்றாரு இந்த பகவானை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாரு இவங்க ஞானிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நான்கு விதமான மக்கள் என்ன வழிபடுறாங்க என்கிட்ட வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த ஞானியை அந்த அந்த இந்த விஷயத்த கொஞ்சம் விளக்க ஆரம்பிக்கிறார் தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்தி விசிஷத்தே பிரியோகி ஞானியோதர்த்தம் அகம் சச்சரம் அப்பளிய உதாரா சர்வ ஏ வைத்தே ஜானித் வாத்ம இவமே மதம் ஆசிய சக்தியுக்தாத்மா மாமேவா நுத்தமாம் கதிம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஞானிதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த நான்கு விதமான பக்தர்கள்ல ஞானி ரொம்ப உயர்ந்தவன் காரணம் என்னது தேஷாம் ஞானி நித்தியுக்தகா அந்த ஞானி என்ன பண்ணுவான் என்கிட்ட எப்பயும் தொடர்புலேயே இருப்பான் மத்தம் என்ன பண்ணுவான் வந்து கொண்டுட்டு போயிடுவான் ஆனா அந்த ஞானி எப்படி இருக்கான் எப்பயும் தொடர்புல இருக்கான் நித்த யுக்தா ஏகபக்தி விசிஷ்டத்தை ஏகபக்தி அப்படின்னா என் கிட்ட மட்டுமே அவன் பக்தி பண்ணா வேற யாருக்கிட்டயும் போகவே மாட்டான் அப்படின்னு சொல்லாரு யுக்தாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உதார சார்வையை வைத்து ஜானிவிமா இவன் மேமதம் ஐயோ இப்படி சொல்லிட்டாரு கிருஷ்ணர் கிருஷ்ணர் ஞானியை மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரு போல இருக்கு அப்ப யாராவது கஷ்டத்தோட போனாங்க அப்படின்னா இல்ல செல்வம் வேண்டி போனாங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர் சொல்ல எனக்கு அவங்களையும் பிடிக்கும் இந்த நான்கு வகையான மக்களும் எனக்கு பிடிக்கும் இந்த நான்கு வகையான பக்தர்கள் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர் கிருஷ்ணரை பார்த்தோம் ராமரரா ராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான பக்தர்களையும் பாக்குறோம் ஒன்னு சீத்தை இன்னொன்னு அகல்ய அகல்ய வந்து உண்மையாலுமே கெட்டு போயிட்டாள் கெட்டு போல என்ன பண்ணாரு ராமர் தூய்மைப்படுத்தி அவளை மாத்திட்டாரு அதே போல சீத்தைய பாக்குறோம் சீத்தை எப்படிப்பட்டவள் ரொம்ப தூய்மையானவள் அவளை போய் பரீட்சை பண்ணி அப்புறம் தன் பக்கத்துல எடுத்துக்கிட்டார் ஸோ இப்படி நம்மளால முடியல அப்படின்னா அவனை தூய்மைப்படுத்தி எடுத்துக்கிறாரு அதே போல ரொம்ப உயர்ந்த ஞானியை என்ன பண்றாரு அவரையும் எடுத்துக்கிறார் ஸோ பகவானுக்கு வந்து ரெண்டுமே சமமாக தான் பார்க்கறாரு ரெண்டு பேருக்கிட்டேயே வந்து அங்கே பாரபட்சம் கிடையாது ம் ஒருத்தனுக்கு நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ ரொம்ப கம்மியான நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை இருந்தா போதும் அந்த நம்பிக்கையை வச்சு என்ன பண்ணுறாரு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்து கொடுத்துறாரு சுக்ரீவனுக்கு நம்பிக்கை கிடையாது பகவானை பார்த்தோன்னே ஹனுமானுக்கு நம்பிக்கை இருந்துச்சு சுக்ரீவனுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு நம்பிக்கையை கொடுத்து தன்னுடைய நண்பனாக சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் நல்லது பண்ணுறாரு அவனை வந்து ராஜாவா மாத்துறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய சேவையை எடுத்துக்கிட்டார் காரணம் என்ன அப்படின்னா அவனுக்கு ஹனுமானுடைய தொடர்பு இருந்துச்சு சுக்ரீவனுக்கு ஸோ ஒரு குருவுனுடைய தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளவுதான் நம்பிக்கையில் இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை எவ்வளவுதான் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளவுதான் ஆசை இருந்தாலும் என்ன பண்ணுவார் அந்த குருனுடைய தொடர்பு இருக்கிறதுனால பகவான் என்ன பண்ணார் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை அதிகப்படுத்தி நம்மளுடைய களங்கள் எல்லாம் போக்கி விட்டு நம்மளை பக்தியில் முன்னேறி கூட்டிகிட்டு போயிடுவார் அதுக்கு காரணம் குருனுடைய தொடர்பு என்றைக்கும் குருனுடைய தொடர்போட தான் பக்தி பண்ணும் அப்படிங்கிற விஷயம் தெரியுது சரிதான் சொல்றாரு அந்த இருக்கக்கூடிய இந்த நான்கு விதமான பக்தர்கள் உயர்ந்தவர்கள் தான் என்ன சொல்றாரு உதாராஹா சர்வையே வைத்து இந்த நான்கு விதமான பக்தர்கள் உதார குணமுடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உதார குணம்னா ரொம்ப பரந்த மனப்பான்மை உடையவர்கள் சொல்லி சொல்றாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம யாரு கிடையாதான் போய் உதவி கேட்டோம் அப்படின்னா உதவி பண்றவன் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்றான் பா நீ என் கிட்ட வந்தியப்பா என்கிட்ட வந்து நீ வந்து இந்த விஷயம் வாங்கிட்டு போற என்கிட்ட வந்து ஒரு கோடி வாங்கிட்டு போறியே உனக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு நம்மளுக்கு நன்றி சொல்லி யாராவது கொடுக்குறாங்களா நம்ம யோசிச்சு பாக்குறோம் ஆனா பகவான் சொல்றார் என்கிட்ட வந்தியாடா நீ நான் உனக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் உதாராக பெரிய மன பெரிய மனசோட என்கிட்ட வந்துட்டியே கஷ்டன்னு வரும்போது மற்ற தேவர்கிட்ட போல என்னாலயே முடிவுன்னு சொல்லி நினைச்சுக்கல நீ அவங்க கிட்ட போய் கேட்கல என்ன பண்ண என்கிட்ட வந்த இல்லையா உனக்கு பெரிய மனசுடா கிருஷ்ணருடைய கருணை அப்படி இருக்கு கிருஷ்ணர் வந்து நம்ம கிருஷ்ணருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல இருக்கும் போது கிருஷ்ணர் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு உதாராக சார்வையை வைத்தே ஜானித் வாத்மதம் ஆசை சக்தி யுத்த ஆத்மா மாமேவான் உத்தமாம் கதீம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ஞானி மாதிரி என்ன பண்ணிடுறாரு மற்ற பக்தர்களையும் இந்த மூன்று விதமான பக்தர்கள் என்ன பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி உயர்த்தி அந்த ஞானியினுடைய லெவலுக்கு கொண்டு வந்துறாரு கிருஷ்ணர் அதனால நம்ம என்ன பண்ணும் நமக்கு என்ன தேவையா இருந்தாலும் நமக்கு எப்படிப்பட்ட ஆசையா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணும் கிருஷ்ணரை தான் போய் அணுகணும் கிருஷ்ண பக்தி தான் பண்ணும் சோ கிருஷ்ண பக்தி பண்ணோம்னா கிருஷ்ணர் என்ன பண்றாரு அந்த விஷயத்த பூர்த்தியும் பண்ணிடுறாரு அதே போல அந்த விஷயத்த நம்மளுக்கு இன்னும் மறுபடியும் வேற விதமான ஆசைகள் வராம அந்த மனசுல மனசை வந்து அழுக்கு இந்த உலகத்துல பற்றுதல் வராமல் மோட்சத்தையும் கொடுத்துருவார் சோ கிருஷ்ணர் கிட்ட போனா ஒரே கல்ல ரெண்டு மாங்க கிடைச்சிடும் மற்ற தேவர்கிட்ட போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வெறும் அந்த வரம் மட்டும் தான் கிடைக்கும் பலன் மட்டும் தான் கிடைக்கும் மோட்சம் எல்லாம் கிடைக்காது ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு பலனையும் கொடுத்து கையில மோக்ஷம் கொடுத்துறாரு விட ஒரு விஷயம் என்ன பண்ணும் ஒருத்தனுக்கு சோ அதான் நம்ம துருவ கதையில கதையெல்லாம் பார்க்கறோம் எல்லா விதமான பக்தருடைய கதையிலையும் பாக்குறோம் சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பகுனாம் ஜென்ம நாம் அந்த மாம் பிரபத்தியதே வாசுதேவ சரோமதி சமஹாத்மா சுதுர்லபா அப்படின்ட்டு அந்த ஞானியினுடைய உயர்ந்த நிலையை சொல்றாரு என்ன சொல்றாரு இந்த மூன்று விதமான பக்தர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்றாங்க அந்த ஞானியினுடைய நிலை அடையறதுக்கு பகுனாம் ஜென்ம நாம் அந்த மாம் பிரபத்தியதே வாசுதேவ சரோமிதி அந்த ஞானி எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த ஞானியினுடைய உயர்த்தன்மை என்னன்னா வாசுதேவ சரோமிதி இந்த உலகம் எல்லாமே வாசுதேவன் தான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறவன் தான் ஞானி அப்படிப்பட்ட நிலையை அடையறதுக்கு பகுநாம் ஜென்மநாமத்தை பல பல கோடி பிறகுகளாகவும் சொல்லி சொல்றாரு சோ ஸோ ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட மகாத்மா இங்க கிருஷ்ணர் சொல்றாரு அவங்கள்தான் மகாத்மான்னு சொல்லி சொல்றாரு மகாத்மா அப்படிங்கிறது வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாது மகாத்மா அப்படிங்கிறது வெறும் டைட்டில் கிடையாது கிருஷ்ணர் சொல்றாரு மகாத்மா யாரு அப்படின்னு யார் மகாத்மா யார் ஒருத்தர் எல்லாமே வாசுதேவன் தான் எல்லாமே கிருஷ்ணனுடைய சக்தி தான் அப்படிங்கறது யார் ஒருத்தன் பார்க்க ஆரம்பிக்கிறானோ அவன் தான் மகாத்மான்னு சொல்லி சொல்றாரு வேதபுருஷன் இதான் சொல்றாரு ஈஷாவாசம் வாசம் இதம் சர்வம்ச்ச ஜத்தியாம் ஜெகத் இந்த உலகத்தில் நீ எதெல்லாம் பாக்குறியோ எல்லாமே பகவானோட இதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகம் நம்மளுக்கு திருவள்ளுவர் சொல்றாரு அங்க என்ன சொல்றாரு ஆ முதலாக அக்கு வரை உள்ள எல்லா எழுத்துக்களும் பகவானுக்கு தான் மூலம் அவர் கிட்ட இருந்தா வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்க ஏன் எழுத்துக்களை எடுத்து சொல்றார் காரணம் ஏன் அவர் எழுத்து எடுத்து சொல்லும் இருக்கு சொல்றதுக்கு ஏன் எழுத்து எடுத்து சொல்றாரு அப்படின்னா ஏன்னா இந்த உலகத்துல நீங்க எந்தெந்த பொருளை பாக்குறீங்களோ எப்படிப்பட்ட பொருளா இருந்தாலும் சரி அந்த எல்லா பொருளுக்கும் ஒரே ஒரு குணம் இருக்கு ஒரு குணம் காமனா இருக்கு இப்ப வந்து இந்த மைக்கு ஒரு குணம் இருக்கும் இந்த புக்கு ஒரு குணம் இருக்கும் இல்ல தண்ணிக்கு ஒரு குணம் இருக்கும் இல்ல வந்து ஃபேனுக்கு ஒரு குணம் இருக்கும் ஆகாஷத்துக்கு ஒரு குணம் இருக்கும் நெருப்பு ஒரு குணம் இருக்கும் எல்லா குணம் வேற ஆனா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு குணம் காமனான ஒரு குணம் இருக்கு பொதுவான ஒரு குணம் இருக்கு என்னன்னா பெயர் பெயர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் பெயர் இருக்கு நம்ம இந்த உலகத்துல பாக்குறது பார்க்காதது மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது கற்பனை பண்றது எல்லாத்துக்கும் கண்டிப்பா பெயர் இருக்கு என்ன சொல்றாரு அந்த பெயருக்கும் காரணம் என்னது எழுத்துக்கள் ஒரு பெயர் உருவாக்கணும் அது கண்டிப்பா எழுத்து தேவை அதான் எங்க சொல்றாரு ஏன்னா ஒரு எழுத்துல கூட ஒரு சில பெயர் இருக்கும் இ அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கு அதனால என்ன சொல்றாரு நீ எழுத்த வச்சு எதெல்லாம் உற்பத்தி பண்றியோ எதெல்லாம் நீ பாக்குறியோ அது எல்லாத்துக்கும் மூலம் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அகர முதல் எழுத்துலாம் அப்படின்றதுக்கு அது ஒரு அர்த்தமாகவும் இருக்கு ஸோ அப்படி எல்லாமே பகவானோட சக்தி தான் அப்படிங்கிறத ஒருத்தன் அப்போ ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானோ அவன் தான் அவன் தான் உண்மையான ஞானி அப்படிப்பட்ட ஞானி ரொம்ப ரொம்ப துர்லபமானவன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த ஞானி எப்படி அடைய முடியும் அந்த ஞானியோட ஸ்தானத்தை எப்படி அடைய முடியும் அப்படின்னா ரொம்ப எளிமையான வழியில அடைய முடியும் எப்படின்னா எஸ்ய தேவே பராபக்தி யதாதேவே ததாகுரு தஸ்ஸை கதிதாகியர்த்தே பிரகாஷந்தே மகாத்மனஹா அப்படின்னு சொல்லி சொல்றான் முன்னாடியே இதை பார்த்துருக்கோம் எங்க பார்த்துருக்கோம் அப்படின்னா நான்காவதுல பார்த்துருக்கோம் ஒருத்தர் ஞானியா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய விஷயத்த என்ன சொல்றாரு அங்க அங்க ஒருத்தர் வந்து உண்மையை அறிந்து அந்த ஞானியை போய் அடைஞ்சாருன்னா என்ன பண்ண முடியும் அந்த ஞானிக்கிட்ட இருந்து என்ன பண்ண முடியும் அந்த ஞானத்தை பெற முடியும் தத்வித்தி என பரிப்பிரஷனை சேவையான்னு சொல்லிட்டு அந்த ஞானிக்கிட்ட இருந்து நம்ம உண்மையை பெற முடியும்னு சொல்லி சொல்றாரு இங்க அதை சொல்றாரு என்ன சொல்றாரு யார் ஒருத்தர் அந்த ஞானத்தை உயர்ந்து உணர்ந்து இருக்காங்களோ அப்படிப்பட்ட பகவானுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய பக்தனா இருக்கானோ எஸ் ததா பராபக்தி அந்த குரு கிட்ட நம்ம அந்த அளவுக்கு பக்தி பண்ணோம் அப்படின்னா தசே பிரகாஷந்தே மகாத்மனகா அப்படிப்பட்டவனுக்கு இந்த ஞானமானது இதயத்துல இதயத்துல வந்து தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம எதையும் தேட தேவையில்லை நம்ம செய்ய வேண்டியது குரு சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிச்சிட்டு குரு வழிபட்டு அவரை நம்ம கடைபிடிச்சா போதும் நம்மளுக்கு அந்த ஞானம் உயர்ந்த ஞானமானது பெறப்படுறதுன்னு சொல்லி சொல்றார் இது சொல்லி முடிச்சிட்டார் கிருஷ்ணன் இது வந்து பகவானுடைய பக்தர்கள் நான்கு நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லி முடிச்சிட்டார் சொல்லி முடிச்சு அடுத்தது ஒரு சப்ஜெக்ட் ஓபன் பண்ணார் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப தேவர்களை வழிபடுறவங்க அதாவது மற்ற தேவதைகளை கிருஷ்ணரை விட்டுட்டு மற்ற தேவதைகளை வழிபடுறவங்களுக்கு எப்படிப்பட்டவர்கள் சொல்லி சொல்றாரு காமஸ்தை ஹிதக்ஞானா பிரபத்ய தேவதாக நியம் காம்தைஸ் ஹிதக்ஞானா பிரபத்யந்தியன்ய தேவதாக அப்புறம் யோயோ யாம்யாம் தனு பக்தா ஸ்ரத்தயாச்சும் இச்சதி தஸ்யதா சலாம் ஸ்ர்த்தான் தஸ்யாராதன மிக சதயா சத்தயா யுக்தியா தஸ்யாராதன மிஹே லவத்தே தஜா தத் காமான் மயே ஹிதான் அந்தவந்து ஃபலம் தேஷாம் தத் பவத் அல்பமே தசாம் தேவான் தேவயஜோயி மத் பக்தாயி மாமபி அப்படின்ட்டு இந்த நான்கு ஸ்லோகங்கள்ல தேவர்களுடைய வழிபாட பத்தி சொல்றாரு என்ன சொல்றாரு காமைஜானாக பிரபத்யந்தி அந்நிய தேவதாக யாரோடத்தனைய மனசானது காமத்தினால அதாவது ஆசைனால அதிகமா உந்தப்பட்டிருக்கோ அவங்க என்ன பண்றாங்க மற்ற தேவர்களை வழிபட ஆரம்பிக்கிறாங்க

இது என்ன சொல் மயில் கல் இருக்குல்லையே அந்த மயில் கல்லை கொண்டு வந்து நட்டாரு நட்டுட்டு திடீன்ட்டு அதை வந்து ஒரு ஒரு மஞ்ச மஞ்சத்தூள் மஞ்ச துணியை சுத்தி அதுக்கு ஒரு குங்குமத்தை வச்சு அது வந்து கோயில் அப்படின்னு சொல்லிட்டு உற்பத்தி பண்ணிட்டாங்க அந்த கோயில்ல வந்து காலையில கொஞ்ச நேரம் பூஜை நடக்கும் சாயந்தரம் பார்த்தோம் அப்படின்னா அங்க நாய் வந்து ஒண்ணுக்கு போயிட்டு போகும் ஸோ மனுஷங்களுக்கு புரியல எப்படி வழிபாடு பண்ணும் அப்படிங்கறது புரியல மனுஷன் என்ன நினைக்கிறான் தான் எதெல்லாம் பண்றனோ அதுதான் பக்தி நினைச்சிட்டு இருக்கான் ஸோ இங்கே தான் சொல்றாரு காமே தைஸ்தர் ஹிதக்யானா பிரபத்திய அன்னிய தேவதாக தம் தம் நியமாஸ்தாய பிரகிருத்தியாநியதாஸ்வயம் அவன் இஷ்டத்துக்கு வழிபாடு பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்புறம் என்ன சொல்றாரு யோ யோ யாம் யாம் தனும் பக்தகா ஸ்ரத்தயாச்சி தும் இச்சதி அந்த தேவர்களை வழிபடுறதுக்கு நம்பிக்கை நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றார் இந்த உலகத்துல ஒரு தேவர்கள் ஒரு தேவத்தை மேல நம்பிக்கை வரணும் அந்த தேவத்தை வழிபடணும் அப்படின்னா அந்த நம்பிக்கை கூட நான் தான் அர்ஜுனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஏன்னா எந்த தேவத்தையினாலையும் எந்த ஒரு ஆத்மாவும் என்ன பண்ண முடியாது வழிபாட பண்ண முடியாது வழிபடுறதுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாது அந்த ஆத் அந்த வழி வழிபண்ணும் அப்படின்னு அதுக்கான நம்பிக்கையை நான் தான் கொடுக்குறேன் என்ன அவனுக்கு அந்த ஆசை இருக்கு என்ன தெரிஞ்சுக்கல என்ன புரிஞ்சுக்கல அவனுக்கு தேவத்தை வழிபண்ணும் அப்படின்னு ஆசை இருக்கு அவன் என்ன பண்றான் அந்த ஆசையை நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே போல என்ன சொல்றாரு அந்த தேவத்தையினால வரக்கூடிய பலனையும் நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு யோ யோ யாம் தனு பக்தகா ஸ்ரத்தயாச்சி தும் தசிய தசியா சலாம் ஷரத்தான் தாமே விததாம்யகம் இப்ப நான் வந்து கலெக்டர் ஆபீஸுக்கு போறேன் அந்த கலெக்டர் யாரும் தெரியாது ஆனா இங்க இருக்க பியூ நம்ம மட்டும் தெரியும் சோ என்ன பண்றேன் அந்த பியூன் கிட்ட அந்த பியூனை போய் பார்க்க போறேன் முன்னாடி கலெக்டர் நடந்து வந்துட்டு இருக்காரு நான் என்ன பண்றேன் அந்த கலெக்டர் கிட்டே போயிட்டு இந்த ஆபீஸ்ல பியூன் இருப்பாரு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறேன் பியூனா எதுக்கு நான் வந்து இந்த மனு கொடுத்துட்டு போனோம் கலெக்டர் வரைக்கும் போனோம் என்கிட்டே கூட நானே கொடுத்துறேன் நான் பியூன் கிட்ட தான் கொடுப்பேன் இல்லன்னா நான் தாண்டா கலெக்டர் என்கிட்ட நான் நான் அம்ம மாட்டேன் இது எப்படி நீ கலெக்டர்னு சொல்ற இவ்வளவு எளிமையா வந்து என்கிட்ட பேசுறேன் நீ கலெக்டர்னு சொல்லி சொல்ற கலெக்டர்னா எப்படிப்பட்டவரா இருக்கணும் அப்படி அப்படிப்பட்டறாந்தான் கலெக்டரா இருக்கணும் நீ என்னமோ ரொம்ப எளிமையாகிட்டு வந்து பேசிட்டு நீ கலெக்டர்னு சொல்ல இல்ல இல்ல நான் போய் பியூன் கிட்டே கொடுத்துட்டு போறேன் அப்போ என்ன அந்த கலெக்டரு பியூனை கூப்பிட்டு இந்த அப்பா வாங்கிட்டு போப்பான்னு தெரியா பின்னாடி என்ன என்ன பண்றாரு சைக்கை காட்டி நீ கொடுத்து அனுப்புன்னு சொல்லி சொல்லிட்டாரு கலெக்டர் தன்னை பார்த்து வெளி காட்டுறது கிடையாது வெளி காட்டாலும் புரியாது ஏன்னா அப்படிப்பட்டதான் இங்க சொல்றாரு கிருஷ்ணர் முன்னாடி சொல்லிட்டாரு இல்லையா என்ன வெளிக்காட்டால் அந்த மனுஷங்களுக்கு புரியாது இல்லையே ஏன்னா திடீன்ட்டு ஒரு உயர்ந்த நபர் வந்து தன்னை வந்து யாரும் வெளிக்கடத்திக்க மாட்டாங்க நான் தான் இது அப்படின்ட்டு வெளில சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உண்மையில அது வந்து அவமானமா தான் போகும் அந்த மாதிரி பகவான் வந்து தன்னை வெளிப்படுத்துறது கிடையாது பின்னாடி சொல்ல போறாரு ஏன் அது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே போல சத்தயாஸ்ரத்து சசியாராதன மிகதே லபதே தஜதாமான் மயை விகிதாநிதான் மயை விகிதாணிதான் அப்படின்னா அந்த தேவர்கள் யாருக்காவது வரம் கொடுக்கணும் அப்படின்னாலும் அந்த வரத்தை நான் தான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ உண்மையாலுமே தேவர்கள் வழிபடுறது அப்படிங்கிறது நமக்கு எப்படியோ தெரில அந்த தேவதைகளுக்கு ரொம்ப ரொம்ப கூச்சமாயிப்போயிரும் ரொம்ப வெக்கமாய் போயிடும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன் இப்ப பிரைம் மினிஸ்டர் இருக்காரு ஸோ பிரைம் மினிஸ்டர் கூட அவங்களுடைய பிஏ ஒத்த நடந்து வந்துட்டு இருக்காரு நான் என்ன பண்றேன் அந்த பிஏவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேர் கொடுத்துறேன் பிஏவுக்கு தண்ணி கொடுக்குறேன் பிஏவுக்கு வந்து மாலை போடுறேன் பக்கத்துல தான் அவர் இருக்காரு நான் கிட்ட போய் கேட்குறேன் சார் எனக்கு இது கொடுங்க இது வாங்கி கொடுங்க சார் இது வாங்கி கொடுங்க சார்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் நம்ம எப்போ பகவான் அந்த பிரைம் மினிஸ்டர் முன்னாடி பண்ணுறோமோ அந்த பிஏக்கு எப்படி இருக்கும் ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும் என்னடா இது எனக்கு போய் அவன் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான் இங்கே பிரைம் மினிஸ்டர் இருக்கார் அவரை உட்கார வைக்காம அவருக்கு மரியாதை கொடுக்காம எனக்கு போய் கேட்டுருக்கானு அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் கூச்சமாகும் ஹனுமான் தான் என்ன பண்ணுறாரு ஹனுமான் இருக்கார் ராமர் இருக்கார் சார் யாராவது ஒருத்தன் ஹனுமான வழிபட்டாங்க அப்படின்னா ராமர் பக்கத்தில் இருக்காரு ஹனுமான் நினைக்கிறார் என்னடா இது பகவான் இங்கே இருக்கார் என்ன பயன் வழிபட்டிருக்கான் பகவான் வழிபடுங்க அப்படின்னு நினைப்பார் அந்த மாதிரி தான் சிவனும் அந்த மாதிரி தான் பிரம்மா அந்த மாதிரி தான் சக்தியும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க பகவான் வழிபடுறாங்க விநாயகரும் சரி முருகரும் சரி எல்லாரும் பகவான் வழிபடுறாங்க விஷ்ணு வழிபடுறாங்க ஸோ நம்ம எப்போ அவங்கள வழிபடுறோமோ கண்டிப்பாக அவங்க சக்தியை கொடுக்க முடியும் அவங்க வரத்தை கொடுக்க முடியும் ஆனால் அவங்க வரத்தை எல்லாம் அங்கேருந்தா வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க கிருஷ்ணர் பகவத்தீத சொல்றாரு நிறைய சாஸ்திரங்களை நம்மளுக்கு வந்து சாட்சிகள் இருக்குது அப்ப வழிபடும் போது என்ன ஆகும் அவங்க வந்து ரொம்ப அன்கம்ஃபர்ட் ஃபீல் பண்றாங்க எனக்கு மேல ஒருத்தர் மரியாதை கொடுக்கூடிய நபர் இருக்கும்போது நான் ஏன் இவங்க இவங்க மூலியமா இவங்க என்ன வழிபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதான் சொல்றாரு கிருஷ்ணரோதி கிருஷ்ணரோஜித்த முன்னாடியே பேசியிருக்காரு எக்ஞாத்தார் கர்மனோன் எத்திர அப்படின்ற சோகத்திலையும் அதே போல எக்யசிஷ்டாஷின சந்தகா அப்படின்ற ஸ்லோகத்திலையும் போக்தாரம் தபசாம் அப்படிங்கிற ஸ்லோகத்திலையும் அஹமி சர்வ யக்ஞானம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை என்ன பண்ணியிருக்காரு எல்லா தேவர்களை காட்டி நான் தான் உயர்ந்ததா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த முன்னாடி பேசியிருக்காரு இப்போ ஓப்பனா பேசுறாரு இதுக்கு முன்னாடி ஓப்பனா பேசல இதுக்கு முன்னாடி ரொம்ப மறைச்சு மறைச்சு பேசுறாரு இப்ப என்ன பண்றாரு ஓப்பனா சொல்றாரு ஏன்னா அது வந்து பகவானுடைய உண்மையான ரூபத்தை உண்மையான நிலையை வந்து நிரூபிக்கக்கூடிய ஸ்லோகமா அத்தியாயமா இருக்கிறதுனால உண்மையா வந்து தாராளம் பேசுறார் அந்தவந்த் பலம் தேஷாம் தத்பவத் பவத் அல்பமேதேஷாம் தேவான் தேவ யோஜா யாந்தி மத்பக்தாயந்தி மாமாப்பி ஆனால் தேவர்கள் வழிபடுறவங்க எப்படிப்பட்டவங்களா அல்பமேதாம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அல்பம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அல்பம்னா என்னது ரொம்ப சீப்பான விஷயத்துக்காக போறாங்க அல்ப மேதஷாம் அப்படின்னா சீப்பான புத்தியோடையர்கள் அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு உண்மையில் புரியல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ராஜா ஒரு ராஜா வந்து இவ்வளோ தானம் எடுத்து கொடுக்குறான் உடனே அந்த புலவன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அந்த கையை புகழ்ந்து பேசுறான் ஓ கையே நீ அப்படிப்பட்டது ஓ கையே நீ இப்படிப்பட்டது அந்த கையை அவ்வளவு புகழ்ந்து பேச ராஜாவை புகழ்ந்து பேசல உண்மையில அந்த கை கொடுக்கணும் அப்படின்னா ராஜான்னு ஒருத்தர் தான் அந்த ராஜாவுடைய கைதான் என்ன பண்ணுது நம்மளுக்கு கொடுக்குது அந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் பகவானுடைய அங்கம் சோ பகவானுடைய அங்கம் அப்படின்னா அங்கம் கொடுக்குறதுனால அந்த அங்கத்தை நம்ம புகழ தேவையில்ல அந்த அங்கி யாரும் அது அவர்தான் புகழணும் இல்லையா சோ எல்லாத்துக்கும் அவர்தான் அங்கமா இருக்காரு கையை புகழ்ந்து பிரயோஜனம் கிடையாது அந்த கைக்கு சொந்தமான சொந்தக்காரான அந்த உடம்ப புகழணும் அந்த ராஜாவை புகழணும் அந்த மாதிரி என்ன பண்றான் எல்லாரும் தேவர்களை புகழ்ந்துட்டு இருக்காங்க அந்த தேவர்களுக்கு எல்லாம் மூலமா இருக்கக்கூடிய அந்த பகவான மறந்து போயிடுறாங்க அதங்க சொல்றாரு அந்த வந்து தேசாம் தத் பவத்து அல்பமே தேசம் அப்படின்னு நீ தேவர்களை வழிபட்டா என்ன தெரியுமா ஆகும் ஒன்னும் தப்பு கிடையாது உனக்கு வரம்லாம் கிடைக்கும் ஆனா நீ என் கிட்ட வந்து சேரமாட்ட தேவான் தேவயோயாந்தி மத்பக்தாயந்தி மாமாப்பி நீ தேவர்களை வழிபட்டா தேவர்களுடைய லோகத்துக்கு போவ என்ன வழிபட்டா என் லோகத்துக்கு வந்து சேருவ நீ தேவர்களுடைய லோகத்துக்கு போன அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா பிறப்பு இறப்புன்றது இருக்கு தேவர்களுக்கும் இருக்கு தேவலோகத்துல பிரம்மலோகம் வரைக்கும் பிறப்பு இறக்கு இறப்பு அப்படிங்கிறது இருக்கு எப்ப ஏன் லோகத்துக்கு வந்து சேர்றியோ அப்பதான் நீ மோட்சம் அடைய முடியும் முக்தி அடைய முடியும் அப்பதான் இறப்பற்ற தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த பிரபஞ்சம் நிறைய பிரபஞ்சம் இருக்கு ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் நிறைய தேவர்கள் இருக்காங்க முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் ஒவ்வொரு பிரபஞ்சத்தும் இருக்காங்க ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒரு பிரம்மா இருக்காரு ஆனா எல்லா பிரபஞ்சத்துக்கும் ஒரே ஒரு தலைவர் யாருன்னா அது விஷ்ணுதான் கிருஷ்ணா தான் நாராயணன் தான் சோ அவர் யார் ஒருத்தர் வழிபடுறாங்க அவங்க தான் இந்த இந்த ஜட பிரபஞ்சத்திற்கு வெளில போய் ஜென்ம மிருத்து ஜரா வியாதி பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்ற நான் கஷ்டத்துல இருந்தும் வெளில வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது எல்லாமே தேவர்களுடைய வழிபாட பத்தி சொல்றார் அதுக்கப்புறம் அவ்வக்தம் வியக்தி மா பண்ண மன்னியே மா புத்தையா பரம்பாமஜானந்த மம பூப மகேஸ்வரம் நாகம் பிரகாஷ் சர்வசிய யோக மாயா மூடோயம் நா அபிஜானாதி லோகோமாம் அஜம் அபியம் நாகம் பிரகாஷ் சர்வசிய நான் எல்லாத்தையும் என்ன காட்டிக்கிறது கிடையாது அர்ஜுனான்னு சொல்லி சொல்றாரு நான் எல்லாத்துக்கும் என்ன வெளிப்பாட்டுறது கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவ்வளோதான் நான் வெளிக்காட்டாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க எதுக்கு நான் வழிகாட்டும் என்ன இப்போ நம்ம கிராமத்துக்கு வந்து மார்க் பர்க் வரான் அவன் வந்து ஃபேஸ்புக்கோடைய ஓனர் ஸோ அந்த மார்க் பர்க் வந்து அங்கே வந்து சொல்கிறான் நான் தான் ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சேன் ஒரு பாட்டி இருக்காங்க ஏதோ ஒரு ஒரு வயசான ஆள் இருக்கான் அவங்ககிட்ட போயிட்டு நான் யார் தெரியுமா நான் தான் ஃபேஸ்புக்கோடைய ஓனர் நான் தான் ஃபேஸ்புக் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா அது அவனுக்கே அவமானம் தான் ஏன்னா அவனுக்கு தெரியாது நீ என்னதான் சொன்னாலும் அவனுக்கு புரிய போகிறது கிடையாது அவனுக்கு தேவை ஏதோ சாதாரண நாள் 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 படம் என்ன விஷயம் இருக்கும் அதுதான் தேவைப்படுமே தவிர நீ ஃபேஸ்புக் கண்டுபிடிச்சா என்ன நீ எப்படிப்பட்டனா இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அதனுடைய அருமை தெரிஞ்சு அதை யார் உபயோகப்படுத்துறானோ அவனுக்கு புரிஞ்சு அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா அவன் பெருசாக பாராட்டுவான் அந்த மாதிரி இந்த உலகத்தில் மக்களுக்கு நிறைய பேருக்கு பகவானுடைய அருமை புரியாதனால அவரை பற்றி ஞானமே இல்லாதனால பகவான் வந்து நாளும் நம்ம எல்லோரும் என்ன பண்ணிடுவோம் சரி கிருஷ்ணா டைமே போயிடுச்சு உனக்கு பண்ண பூஜை போதும் அப்படின்னு நம்ம எல்லாம் பேருவோம் அந்த பகவானுக்கு உண்டான மரியாதை கொடுக்க மாட்டோம் ஹம் பண்றது கிடையாது பகவான் நம்ம கிட்ட வந்து காட்டுறது கிடையாது காட்சி கொடுக்கறது கிடையாது காட்சி கொடுத்தா நம்மளுக்கு புரிய போறது கிடையாது நாகம் பிரகாஷ் சர்வசிய யோகமாயா சமாவ்த்தக மூடோயம் அபிஜானாதி மூடர்களுக்கு நான் வெளிக்காட்டுறதே கிடையாது எப்ப நீ சாஸ்திரத்தை பழிச்சு என்னுடைய குணங்களை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்டு என்னை பார்க்கணும்னு நீ எப்போ ஆசைப்படுறியோ அப்பதான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்படி இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து சொல்லி முடிச்சுட்டு இந்த உலகத்துக்கு இந்த ஆத்மாக்கள் வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொல்றாரு இச்சா தேன துவந்த மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கை பரந்தப்பு இந்த உலகத்துல இந்த ஆத்மாக்கள் கஷ்டப்படுறதுக்கான காரணம் இது ஒன்னே ஒண்ணுதான் இச்சா துவேஷ விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தினாலதான் அந்த பகவான் மேல் நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த அந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால என்ன பண்றோம் நம்ம இந்த உலகத்துல வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் ஏஷாம் தொந்தகதம் பாபம் ஜனனாம் புண்ணிய கர்மனாம் தே துவந்த மோக நிர்முக்தா பஜந்தேமாம் திட யாருக்கு பக்தி கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு ஒருத்தனுக்கு பக்தி ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவன் எப்படிப்பட்டவனா இருக்கும் ஏஷாம் பாபம் யார் ஒருத்தனுக்கு பாவம் நீங்கிடுச்சோ ஜனானாம் புண்ணிய கர்மனாம் யார் ஒருத்தனுக்கு புண்ணிய கர்மம் அதிகம் போயிடுச்சோ அவன் தான் என்ன பண்ணுவான் திடபிரதாக அப்படிப்பட்டோம் என்ன வந்து திடமா வழிபடுவான்னு சொல்லி சொல்றாரு சோ பாவம் தொலையினும் புண்ணியம் அதிகரிக்கணும் அதுதான் என்ன பண்ண நம்ம நான்கு விஷயத்தை கடைபிடிக்க சொல்லியிருக்கார் இந்த இஸ்கான்ல பாத்தீங்கன்னா சில பிரபாரங்களுக்கு நாலு விஷயம் கொடுத்திருக்கார் தர்மத்தின் தூண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா அது சத்தியம் கருணை துற அதாவது தபஸ்யம் தூய்மை இது நான்கும் தர்மத்தின் தூண்கள் இதை நாளையும் கடைபிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு புண்ணியம் அதிகம் ஆகிட்டே இருக்கும் வராது சத்தியம் அப்படின்னா உண்மையை பேசுறது தூய்மை அப்படின்னா தூய்மையா இருக்கிறது அப்புறம் தவம் அப்படின்னா தவம் அப்படின்னா தபஸ்யம் அப்புறம் கருணை நான்கு விஷயம் தேவைப்படுது இந்த நான்கு விஷயத்தையும் அழிக்கிறது என்ன தெரியுமா இன்னொரு நாலு விஷயம் என்னென்னது உலால் சாப்பிட்றது அதாவது மாமிசம் சாப்பிட்றது ஸோ மாமிசம் சாப்பிட்றதுனால என்ன பண்ணணும் நம்ம கருணை அப்படிங்கிற அந்த குணத்தை ஒடி அழிச்சிட்றோம் ரெண்டாவது போதப்பொருள் எடுத்துக்கிறது ஸோ போதப்பொருள் எடுத்துக்கிறதுனால தபஸ்யம் தவம் ஒரு உறுதியான தவம் அப்படிங்கிற நம்மளால் பண்ண முடியாது மூன்றாவது சூதாட்டம் சூதாட்டம் அப்படிங்கிறதுனால சத்தியம் அப்படிங்கிற நம்மளுக்கு போயிடுச்சு உண்மை அப்படிங்கிறது போயிடுது நான்காவது தகாத பாலுறவு தகாத பாலுறவு அப்படிங்கிற நம்மளுக்கு என்ன பண்ணுது அசுத்தத்தை கொடுத்துருது அசுத்தன் அசுத்த தன்மையை கொடுத்துருது ஸோ இந்த நான்கு விஷயங்களை யார் ஒருத்தன் தவிர்க்கிறானோ அவன் பாவங்களை கொலைச்சிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் எப்ப பக்தர்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறானோ பக்தி விஷயங்கள் ஈடுபட ஆரம்பிக்கிறானோ பகவானை நாம சங்கீர்த்தனத்தை கேட்கிறானோ பகவானை பிரசாதம் சாப்பிடறானோ பகவானை பத்தி கேக்குறானோ பகவானை பத்தி படிக்கிறானோ இல்ல பாக்குறானோ கோயிலுக்கு போறான் நமஸ்காரம் பண்றான் சுத்தி வரான் இதெல்லாம் அவனுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் ஆன்மீக புண்ணியங்கள் நம்ம இந்த உலகத்துல பண்ணக்கூடிய புண்ணியங்கள் சாதாரண புண்ணியங்கள் கிடையாது ஆன்மீக புண்ணியங்களை சொல்றாரு சோ யாரோ ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஆன்மீக புண்ணியங்களை சேர்த்துக்கிறானோ அவன் என்ன பண்றான் பஜந்தேமாம் திருவிரதாஹா என்னை அவன் தினமா வழிபடுறான் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஜராமரண மோக்ஷாய மாமாஷிருத்தியே தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம் சாதி பூதாதி மாம் சாதி விது பிரயாண காலே பிச்சமாம் தேவிர் யுக்தேத்தா அப்படின்ட்டு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் சோ இந்த அத்தியாயத்துல கடைசி ரெண்டு ஸ்லோகம் அப்படிங்கறது அடுத்த அத்தியாயத்தினுடைய தொடக்கம் அதனால நம்ம அடுத்த அத்தியாயத்தை பார்க்கும்போது கடைசி ரெண்டு ஸ்லோகம் பார்க்கலாம் இன்னும் ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அத்தியாயத்துல நான்கு வகையான பக்தர்களை சொன்னார் இல்லையா இந்த நான்கு வகையான பக்தர்களை தாண்டி இன்னொரு வகையான பக்தன் இருக்கானா யார் அப்படின்னா ஜராமரண மோக்ஷாய மாமாஷிருத்தி எதந்தியே தே பிரம்ம தத்வித்து கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது வந்து கைவல்ய பக்தன் மோக்ஷம் அடையணும் அப்படின்ற ஆசைக்கூடிய பக்தன் முதல்ல வந்தவன் நான் முன்னாடி சொன்னது கஷ்டப்படுறதால் நீக்கணும் செல்வம் வேணும் அப்படின்றவன் கேள்வி வரி உடையவன் ஞானி இந்த நான்கு பாரு என்ன வழிபடுறாங்கன்னு சொல்லி சொன்னார் இங்க என்ன சொல்றாரு இது நாலுமே இல்லாம என்ன என்ன வந்து என்ன வந்து அடையணும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்ற இந்த கஷ்டத்துல இருந்து வெளில வந்து மோட்சம் அடையணும் அப்படின்னு ஆசாவுடைய பக்தன் வந்து ஆசாவுடைய நபர் என்ன வழிபடுறான் அப்படி அவன் அவனுக்கு மோட்சம் அடையணும் அப்படின்னு அவன் என்ன பண்ணும் இந்த ரெண்டு ஸ்லோகத்தை புரிஞ்சிக்கணும் கடைசி சொன்ன ரெண்டு ஸ்லோகம் அந்த ரெண்டு ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு அவன் என்ன பண்ண முடியும் மோட்சம் அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ இது வரைக்கும் கிருஷ்ணர் இன்னும் தூய பக்தியை பத்தி பேசவே ஆரம்பிக்கவே இல்லை வழிபண்ணும் கிருஷ்ணர் வழிபண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு தவிர அந்த வழிபாடு எப்படிப்பட்டதா இருக்கணும் எப்படி வழிபட்டால் கிருஷ்ணருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை இது வரைக்கும் கிருஷ்ணரை வழி கிருஷ்ணர் கிருஷ்ணரை சொல்லிட்டு இருக்காரு கிருஷ்ணர்களோட சனாகதி பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போது அந்த எந்த விஷயத்த அவன் புரிஞ்சுக்கிட்டா மோட்சம் அடையவான் அப்படிங்கிற விஷயத்த அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த அத்தியாயத்தில் சொல்லுவார் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அத்தியாயத்தில் என்ன பண்ணுவார் உண்மையாலே பக்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஒன்பதாம் அத்தியாயத்தில் பேச ஆரம்பிப்பார் ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு நேரம் சரியாக போயிடுச்சு ஏழாம் அத்தியாயம் இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு எட்டாம் அத்தியாயத்தை இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க முடியல நாளைக்கு நம்ம எட்டாம் அத்தியாயத்தை ஆரம்பிச்சிடலாம் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் சரியாக இருக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் முடிக்க முடியும் ஏன்னா அட்லீஸ்ட் ரெண்டு கிளாஸ் கொஞ்சம் கிடைச்சது அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும் பதினெட்டு அத்தியாயத்தையும் ரொம்ப ஸ்லோவாக முடிக்க முடியும் நான் நேற்று சொன்ன மாதிரி எனக்கு நிறைய பக்தர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸ் அமைச்சிருந்தீங்க எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி பட் நிறைய பேர் அனுப்பவே இல்லை ஸோ அதனால் எனக்கு தெரியல நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை கரெக்டாக கேட்டுட்டு இருக்கீங்களா உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல அதனால யாரெல்லாம் நேரத்தில அனுப்ப முடியலையோ முடிஞ்சா எனக்கு என்ன பண்ணுங்க இன்னைக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் நம்ம ஆறு அத்தியாயம் இல்ல ஏழு அத்தியாயத்துல உங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சோ இல்ல என்ன புரியலையோ என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்களோ அந்த விஷயத்த நீங்க அனுப்பினாதான் அட்லீஸ்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயமா எனக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால அந்த விஷயத்த நீங்க செய்ய முயற்சி பண்ணுங்க இதோட முடிச்சுக்கிறேன் யாருக்காவது கேள்விகள் இருந்தா நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம் ஓகே பத்மா கட்டாயிடுச்சா கிருஷ்ணா பிரபு விஜயலட்சுமி திருவண்ணாமலையோர்ல பிரபு பிரபு நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணும் போது காணல் நீர் பாத்துட்டு தண்ணீர் சுவை ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுனாலதான் நம்ம காணல் நீரை பாத்து அது பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் சொன்னோம்ல பிரபு அப்ப அந்த சுவை வந்து நமக்கு ஏற்கனவே இருக்கு அப்படின்னும் போது நம்ம பகவானோட லோகத்துல இருந்தோம் அத ஆசைன்ற ஒரு காரணத்தினால இங்க பிறப்பு இறப்பு எடுத்தோம் அப்படின்ற ஒரு தாட் நம்ம பேசணும்ல பிரபு இப்ப ஒரு தாட்ல நம்ம சொல்றோம்ல பிரபு யார் ஒருத்தர் ஆன்மீக லோகத்துல இருக்காங்களோ அப்ப இந்த ஜடலோகத்துல அவங்க பிறப்பு ஜடலோகத்துக்கே வரமாட்டாங்க ஏன்னா ஆன்மீக லோகத்துல இருந்தா அவங்க திருப்பி இங்க தள்ளப்பட மாட்டாங்கன்னு சொல்றது இல்ல பிரபு அப்ப நம்ம எல்லாரும் ஆன்மீக லோகத்துல இருந்து வந்தோம்னா இது ரெண்டுமே நமக்கு முரண் முரண்பாடா இல்லையா பிரபு இது வந்து இத்தனை கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்ம ஆன்மீகத்துல இருந்து இங்க வந்திருக்கோமா இல்ல நம்ம இருந்து மறுபடியும் ஆன்மீகத்துக்கு போறோமா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இது வந்து ஒரு சிலர் வந்து நம்ம அங்க இருந்தா வந்திருக்கும் தெரியாம ஒரு சில தப்பு பண்ணி வந்துட்டோம் ஒரு தடவை உணர்ந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அங்க மறுபடியும் போய் சேர்ந்துட்டோம்னா மறுபடியும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்றதும் உண்டு ஒரு சில ஆத்மாக்கள் இங்கேயே இருக்காங்க இங்க இருந்து அவங்க ஆன்மீக உலகத்துக்கு போயிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாதமும் உண்டு ஆனா ஆச்சாரங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம எப்படி இங்க வந்தோம் இல்ல அங்க இருந்தா இங்க வந்தோமா இல்ல இங்க இருந்து அங்க போக போறோமா அப்படிங்கிறத பாக்காத இங்க வந்துட்டோம் கடல்ல விழுந்துட்டோம் இங்க இருந்து வெளில போறதுக்கு என்ன வழி இருக்கோ அத பதில பாக்க ஆரம்பிங்க அப்படின்னு தான் நமக்கு ராமானுஜி ஆச்சாரியம் சொல்றாரு நம்ம ஆச்சாரிகள் நம்ம கௌடிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரிகள் அப்படிதான் சொல்றாங்க நம்ம எப்படி விழுந்தோம் நம்ம எதுக்கு இருக்கணும் இருந்திருக்கோமா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது இப்ப எப்படி போடணும் அப்படிங்கறதா முக்கியம் ஆனா நமக்கு இன்னும் அந்த ஞாபகம் இருக்கு அந்த பகவானோட இருந்த அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அந்த ஞாபகம் இருக்கிறதுனால என்ன பண்ணுது இந்த ஆத்மா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கு சத்தியமா அதாவது எப்பயும் நிரந்தரமா இருக்கணும் அறிவுமயமா இருக்கணும் ஆனந்தமயமா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆத்மாவோட இயல்பு சச்சித் ஆனந்தம் அப்படி சொல்லி சொல்றோம் அதை நோக்கிதான் இந்த ஆத்மா ஓடிக்கிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ அதை நம்ம ட்ரேஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது அதை வந்து கம்ப்ளீட்டாக யாரும் சொல்ல கிடையாது நம்ம பண்ண வேண்டியது இங்கே வந்து எப்படி கிளம்பி போகணும் அப்படிங்கிற விஷயம் தான் யோசிக்கணுமே தவிர எப்படி குதிச்சோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு அதில் நம்ம நிறைய டேரம் நேரம் போயிடும் அது நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஓகே நெக்ஸ்ட் மணிகண்டன் ஹரே கிருஷ்ணா பிரபுஜி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபுஜி எனக்கு வந்து மூணு கொஸ்டின் இருக்கு பிரபுஜி வந்து என்னன்னா நீங்க ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டீங்க இது நம்ம வந்து ஆத்மா வந்து நம்ம வந்து கடவுள் தான் வந்திருக்கோம் தான் வந்திருக்கோம் நூறு கோடி ஜென்களுக்கு முன்னாடி கடவுள் இருந்திருப்போம் இப்பதான் வந்திருக்கோம்னு சொல்றீங்க பட் வந்து நம்ம வந்து ஏ அங்கிருந்து வந்தோம் ஏ அங்கிருந்து ஆக்சுவலா அங்கேயே ஸ்டே ஏ அங்கிருந்து வந்தோம் இச்சாத்வே சமுத்வேன தொந்தமோகேன பாரத சர்வபூதாணி சம்மோகம் சர்க்கை யாந்தி பரந்தப்ப ஒரு சின்ன ஆசை ஏன்னா பகவான் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு அந்த சுதந்திரத்தினால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆத்மா தேர்ந்தெடுக்க முடியும் என்ன வேணா பண்ணலாம் எப்படி வேணா இருக்கலாம் நான் வந்து பகவானுக்குலயும் சேவை பண்ணலாம் தனியா இருந்து அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசையும் வரலாம் ஸோ இந்த ஆத்மா என்ன பண்ணது துரதிருஷ்டவசமா உண்மையில் அந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் தான் பொதுவா வந்து இந்த ஒரு ஊர்ல எடுத்துக்கிட்டீங்களா ஒரு பெரிய சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய சிட்டில ஜெயில எத்தனை கைதிகள் இருப்பாங்க ஒரு நூறு இரநூறு மேக்சிமம் போன ஆயிரம் இது சிட்டிக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த ஆன்மீக உலகத்துல லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் இருந்துட்டு இருக்கு அவங்க எல்லாரும் சேவை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுல ஒரு சில ஆத்மாக்கள் ஒரு சில எண்ணத்தினால துரதிருஷ்டவசமான எண்ணத்தினால இந்த மாதிரி அவங்க அனுபவிக்க நினைக்கிறாங்க நான் ஏன் வந்து பகவானுக்கு சேவை பண்ணும் நான் ஏன் வந்து பகவான மாதிரி அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு துவேஷம் வருது ஒரு பொறாமை வருது அந்த பொறாமை அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ன என்ன பண்ணுறாரு பகவான் சரி நீ அனுபவிக்க நினைக்கிறியா தாராளமா அனுபவி ஆனா இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கிறதுக்கு இடம் கிடையாது இந்த உலகமானது ஆன்மீக உலகம் இங்க நீ வந்து அனுபவிக்க முடியாது உனக்குன்னு தனியா ஒரு இடத்த பிடிச்சி கொடுக்குற அந்த இடத்துல நீ தனியா இருந்து என்ன பண்ணு அனுபவிக்க முயற்சி பண்ணிப்பார் என்ன பண்றாரு பகவான் ரெண்டும் பண்றாரு நீ வந்து சிவில் ஃபாலோ பண்ண கவர்மெண்டோடைய லாஸை ஃபாலோ பண்ண அப்படின்னா இந்த நார்மல் லாக்கெல்லாம் இருப்ப சிவில் லாக்கெல்லாம் இருப்ப இல்லைன்னா என்ன பண்ண போற நீ கவர்மெண்ட் இன்னொரு லா என்னது கிரிமினல் லா ஜெயிலுக்குள்ள இருக்க போற சோ ரெண்டு பக்கத்துலயும் பார்த்தாலும் என்ன பண்ண போற பகவானுடைய லா கீழே தான் இருக்கணும் ஒரு கவர்மெண்டோடைய சட்டத்துக்கு கீழே தான் இருக்கணும் வெளியில இருந்தா சுதந்திரமா இருக்கலாம் சுதந்திரமா எப்படி இருக்கிறது கவர்மெண்ட் சொல்ற மாதிரி நடந்துட்டோம் வெளில வெளில இருக்கக்கூடிய கவர்மெண்டோடைய சட்டத்துக்கு கீழே சுதந்திரமா இருக்கலாம் அப்படி இல்லையா உன்னை கொண்டு போய் தனியா ஒரு இடத்துல வச்சு கவர்மெண்ட் சொல்றதை கேட்கணும் கவர்மெண்ட் சொல்ற சட்டத்தை கேட்கணும் அவர் சொல்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் சம்மந்தமா நடந்துக்கணும் அப்படின்ட்டு அங்க ட்ரைனிங் கொடுத்து மறுபடியும் வெளில ஒரு மனுஷன் அமைச்சு வைக்கிறாங்க விஷயம் யா தேங்க்யூ குருஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா இப்போ வந்து நீங்க வந்து எப்படிதான் இப்போ ஒரு ஆள் வந்து மேனேஜ் பண்ணா அவருக்கு குழந்தை பிறக்கும் அப்புறம் வந்து அவங்க திருப்பி வந்து அதே ரொட்டீன் சைக்கிளா இருக்கும் அவங்களுக்கு அடுத்தடுத்து வந்து அவங்க அந்த குழந்தை வந்து பெரியாள் வளர்ந்து அவர் மேனேஜ் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் குழந்தை பிளந்தா அப்படியே போயிட்டே இருக்கும் இது வந்து அப்படின்னா ஸ்டாப்பே பண்ண முடியாதுல்ல குருஜி ஸ்டாப் பண்ணலாம் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னா ஏன் கிருஷ்ணார் பேச போற ஸ்டாப் பண்ணுன்னு தான் சொல்லி சொல்றாரு எப்படி ஸ்டாப் பண்ண முடியும் தான் சொல்ல போறாரு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு என்கிட்ட வந்துட்டேன்னா நீ மறுபடியும் இங்க பிறப்பிப்பு தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாரு பிறப்பெயரப்ப தடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட வந்தா மட்டும்தான் நீ பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சம்சாரத்துல வெளில வர முடியும் அதுக்கு தான் கல்யாணம் பண்றது அதுக்குதான் குழந்தை பெற்றுக்குறது கல்யாணம் எதுக்கு பண்றோம் இன்னொரு இன்னொரு ஆத்மாக்கு என்னுடைய மனைவிக்கு நான் உதவி பண்ண போறேன் பக்திகளை கூப்பிட்டு வந்து அந்த மனைவி என்ன பண்ண போறேன் பக்தியை கொடுத்து அந்த மனைவிக்கு நான் மோட்சத்தை கூட்டு போறேன் தனியா போறது இல்லை மனைவிட சேர்ந்து போக போறேன் குழந்தைகளை ஏன் பெற்றுக்கிறேன் அந்த குழந்தைகளை பெற்றுக்குறதுனால நிறைய ஆத்மாக்கள்லாம் என்ன பண்றேன் என்னுடைய குடும்பத்துக்கு கூப்பிட்டு வந்து அந்த ஆத்மாவுக்கும் பக்தியை கொடுத்து அந்த ஆத்மாவே நான் மோக்ஷத்தை கூட்டு போக போறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட என்ன பண்ணும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட ஒருத்தர் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவன் என்ன வேணா பண்ணலாம் மோட்சம் அப்படிங்கறது அவனுக்கு கடைசி இலக்கா போது அதுதான் தர்ம அர்த்த காம மோட்சம் சொல்லி சொல்றான் மனிதனுக்கே உண்டான இந்த நான்கு இலக்குகள் தர்மத்தை பண்றான் அர்த்தத்தை சம்பாதிக்கிறான் காமத்தை அடையிறான் அவனுடைய ஆசையை பூர்த்தி பண்றான் அவனோட இலக்கு மட்டும் எப்படி இருக்கும் மோக்ஷம் அப்படிங்கிற அவனோட இலக்கா இருக்கணும் அந்த இலக்கை நேரு அந்த இலக்கை வச்சுன்னா ஒருத்தர் செயல்பட ஆரம்பிக்கணும் சோ கிருஷ்ணர் இந்த பகவத் முழுக்க ஆரம்பத்துல அந்த பேசிட்டு வந்தார் எப்படி அந்த இலக்கை அடையறதுன்னு தான் சொல்லிட்டு பேசிட்டு வந்தார் பந்தத்துல இருந்து எப்படி விடுபடுறது எப்படி அந்த இலக்கு அடையிறது கர்மத்துல எப்படி மாட்டாம இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பேசிட்டு வந்தார்

சாஸ்திரத்தில் இருக்க சொல்லி கொடுக்கறாங்களோ சாஸ்திரத்தில் இருக்க நம்மளுக்கு எடுத்து சொல்லி அதன் பிரகாரம் நம்மளை வழி நடத்துறாங்களோ அவங்கதான் குரு சோ ஆரம்பத்துல ஒருத்தர் குரு அடை அடையிறான் அப்படின்னா முதல்ல யார் உயிரோடு இருக்காங்களோ தான் போய் அடைய முடியும் அவங்க அவர்கிட்ட தான் போய் சரணாகதி பண்ண முடியும் அவர்தான் முதல்ல பார்க்க முடியும் அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்க முடியும் அதெல்லாம் ராமானுஜ ஆச்சாரம் என்ன பண்றாரு கடைசியில் அவருடைய குரு யாமனாச்சாரம் போன பிறகு அதுக்கப்புறம் பெரிய நம்பிகளை போய் பார்த்து அவர்கிட்ட தீட்ச வாங்கி அவர்கிட்ட தான் சரணாகதி பண்ணி அவர் குருவை ஏத்துக்கிட்டார் எல்லாம் ராமானுஜர் என்ன பண்ணிருக்கலாம் என்ன இவரோட குரு அப்படின்னு ஏத்துட்டு இருக்கலாம் ஆனா அதை பண்ணல ஸோ மனசனால் குரு ஏற்றுக்கிறது நல்லது தான் ஆனால் ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு குரு நம்மளுக்கு ஆரம்பத்தில் வழிகாட்டியாக இருக்கணும் அதுக்கப்புறம் அவருடைய வழிகாட்டுதல் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் குரு யாரும் இருக்க போகிறது கிடையாது நிரந்தமாக இருக்க போகிறது கிடையாது அவங்க கண்டிப்பாக இங்கேருந்து போயிடுவாங்க போனால் என்ன பண்ண முடியும் அவங்களுடைய வழிகாட்டுதல் நம்மளுக்கு எப்போயும் இருக்கும் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு எப்போயும் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அவங்க எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அந்த குரு இருந்தாருன்னா அந்த குருக்கு ஒரு சிஷ்யன் கண்டிப்பாக இருப்பார் அந்த சிஷ்யன் நம்மளுக்கு குருவாகலாம் அந்த குருக்குள்ளான ஒரு சிஷியன் ஒரு ஒரு பிரதானமான ஒரு சிஷ்யர் இருப்பார் அவர் தன்னுடைய குரு கிட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்டு மத்த சிஷர்களுக்கு அவரை பண்ணலாம் பார்த்து கூடிய கண்டிப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு குரு அப்படின்ற வெறும் புக்கு மட்டும் இருக்கக்கூடாது ஒரு நபரும் குருவா இருக்கணும் ஏன்னா புக் என்ன பண்ணாது புக்கு உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லி கொடுக்கும் நீ தப்பு பண்ணும் நீ தப்பு பண்ற அப்படின்னு உன் காதை பிடிச்சி திருவாது இல்லையா ஆனா குரு இருந்தா என்ன பண்ண முடியும் உன் காதை பிடிச்சி திருவார் நீ தப்பு பண்றப்பா இப்படி பண்ணாதுன்னு சொல்ல என்ன பண்ண முடியும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும் அதனால நம்ம என்னைக்குமே ஒருத்தர் கீழே இருக்கிறதா நல்லது என்னைக்குமே ஒருத்தருடைய வழிகாட்டுதல் கீழே ஒருத்தருடைய ஒருத்தருடைய கண்ட்ரோல் கீழே இருக்கிறதா என்னைக்கும் நல்லது குரு அப்படிங்கிறது இவர் மட்டும்தான் குரு அப்படிங்கிறது கிடையாது இவர் குரு பல குருக்கள் இருக்கலாம் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு வந்து யாரெல்லாம் வந்து பகவானை பத்தி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ நம்மளை சரியா வழிநடத்த முடியுமோ அவங்கெல்லாம் என்ன பண்ணும் குருவை ஏத்துக்கணும் தீக்ஷா குரு ஒருத்தர் இருக்கலாம் சீக்ஷா பண்ணக்கூடிய நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு நிறைய பேர் இருக்கலாம் நிறைய பக்தர்கள் இருக்காங்க ஓகேவா ஓகே ஓகே பத்மா மறுபடியும்ரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா வந்து நம்ம நம்ம ஆத்மா பக்தர்கள் சொன்னீங்க பக்தர்கள் அல்லாதவங்க நாலு பேர் சொல்றீங்க அவங்க நம்மளோட க்ளோஸா இருக்கிற போது அவங்கள நம்ம மாத்த முடியுமா இந்த ஆத்மா நம்ம ஆத்மாவை வச்சு அவங்களுடைய ஆத்மாவை மாத்த முடியுமா ஏன்னா பிரகலாதனே அவங்க அப்பா மாத்த முடியலதான் ஆனாலும் உள்ள கேள்வி என்னன்னு சொன்னாக்க அவங்க க்ளோஸா இருக்கிற பட்சத்துல பற்று இல்லைன்னா கூட எனக்கு அவங்களோட நம்ம சேர்ந்து வாழ்றோம் இல்லையா அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஏதாவது அவங்களுக்காக பண்ண முடியுமா அப்படிங்கறது நம்ம என்ன முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நான் எனக்கு எந்த சக்தியும் கிடையாது பட் இருந்தாலும் இந்த உலகத்துல யாரும் எனக்கு வந்து என்னுடைய தொடர்புடையவர்கள் யாரும் கிடையாது என்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு யாரும் கிடையாது இந்த பிறவில நாங்க சேர்ந்து வாழ்றோம் அடுத்த பிறகுல எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனா இந்த பிறலை சேர்ந்து வாழ்றதுனால நான் அவருக்கு ஒரு உதவி பண்ணியே அவனை கண்டிப்பா என்ன உதவி பண்ண முடியும் அவருக்கு பக்தியை கொடுக்க முயற்சி பண்ண முடியும் அதுதான் என்னுடைய பெரிய உதவி அந்த உதவி பண்றது நான் முயற்சி பண்றேன் என்னுடைய இதயத்துல இருக்கக்கூடிய பகவான் அவருடைய இதயத்துல இருக்கக்கூடிய பரமாத்மாவா இருந்து அவரை மாத்த முயற்சி பண்ற அப்படின்னு மாத்த முயற்சி பண்ணிட்டோம் இல்லை என்னால ஒண்ணும் பண்ண முடியாது என்னால பண்ண வேண்டிய முயற்சி நான் பண்ண முடியும் பிரகலாதனுக்கும் கஷிப்புக்கும் வேற கதை ஏன்னா ஹிரண்ய கசிப்பு சாகிறதுக்காகவே பிறந்தான் அவன் வந்து வரம் வாங்கிட்டே பிறந்தான் நான் சாகணும் அப்படின்னு தான் பிறந்தானே தவிர அவன மாதிரி நம்ம கிடையாது

பிரபு நமஸ்கார் பிரபு நமஸ்காரம் நமஸ்கார பிரபு இந்த உலகத்துல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம எல்லா கோயிலுக்கும் போறோம் ஒருவர் கோயில் சிவன் கோயில் அம்மன் கோயில் எல்லா கோயிலும் நம்ம போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம இந்த பகவத்கீதை இந்த கிளாஸ்க்கு இந்த இதுக்கு நம்ம வரும்போது இதனுடைய கிருஷ்ணர் வழிபாட வரும்பொழுது அந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு வந்து எப்படி நம்ம தொடர்ந்து போறதா எப்படி அது அந்த வழிமுறைகள் எந்த சேவிக்கிறது எப்படி அப்படின்னு கேக்குற கிருஷ்ணர் நீங்க சொல்லிட்டா ரொம்ப கிளீனா சொல்லிட்டாரு நீ வந்து டேரக்டா என்ன வழிபட்டாவே போதும் நீ மத்தவங்களை வழிபட போக தேவை கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு இல்ல நம்ம எல்லா கோயிலுக்கும் போக முடியாது எல்லாத்தையும் தனித்தனியா போய் பூஜை பண்ணிட்டு இருக்க முடியாது சரி வழிபாடு எல்லாத்துக்கும் சமம் சொல்லி சொல்றாரு இல்ல நம்ம போக வேண்டிய வலுக்காட்டாயம் இருந்துச்சு குடும்பத்துல கூட்டு போனாங்க இல்ல ஒரு பெரிய கோயிலுக்கு போறோம் இவ்வளவு மதுரை கோரம் மீனாட்சி கோயிலுக்கு போறோம் அப்படின்னு கண்டிப்பா நம்ம ஏன்னா அவங்களும் பகவானுடைய சக்தி தான் அவங்க என்ன பண்றாங்க பகவானுக்கு அடிபட்டு பகவானுக்கு இருந்து என்ன பண்றாங்க இந்த உலகத்தை கூடிய ஒரு சேவை பண்ணிட்டு இருக்காங்க பகவானுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் தான் சேவை பண்ணிட்டு இருக்காங்க இருக்கும் பொழுது அவங்க கண்டிப்பா மதிச்சாங்க ஏன்னா பகவானை மதிக்கிறாரு இல்லையா பகவான் மதிச்சதுனால தான் அவங்க வந்து தங்கச்சியா பிறக்குறாங்க பகவானுக்கு தங்கச்சியா பிறக்குறாங்க யாரு துர்கையை பிறக்குறாங்க சோ அவங்களே பண்ணி பண்ணிருக்கிறாரு சோ அதனால நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண பகவானுக்கு தொடர்புடையவர்களா பாக்கணுமே தவிர பகவான் கிட்ட இருந்து பிரிச்சு கூடாது இவங்க பகவான உயர்ந்தவங்க இவங்க எல்லாம் எனக்கு ஒன்னு கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சுதான் தெரிய நினைச்சு கூடாது தவிர அவங்கள தொடர்பு பாக்கலாம் கோப்பியர்கள் என்ன பண்ணாங்க துர்கையை இருக்காங்க எதுக்காக வழிபட்டாங்க எனக்கு கிருஷ்ணர் வரும்னு சொல்லி வழிபட்டாங்க கிடைக்கிறாரு அப்படின்னா நம்ம யாரு வழி வழிபடலா இருக்கலாம் ஆனா நம்ம அந்த லெவல்ல கிடையாது பகவத்கீதைய ஃபாலோ பண்ணா போதும் பகவத்கீதை கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா கொடுத்துட்டார் என்ன வழிபட்டு எல்லாத்தையும் வழிபட்டது சமௌன்னு சொல்லி சொல்றாரு

ஓகே பிரேமா ஹலோ சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் எனக்கு இது ரொம்ப நாளா இருக்கு கேள்வி கீதை இல்ல இப்போ பரமாத்மா கிருஷ்ணர் தான் வந்து பாக்குறது அழிக்கிறது எல்லா ஜீவனையும் படைக்கிறது அவன அறிவா சக்தியா திறமையா எல்லாமே நான் தான் இருக்கேன்றது அவர் சொல்றாரு நம்ம அப்படியே எடுத்துப்போம் அதை நம்புவோம் அதை ஃபாலோ பண்ணுவோம் அவர்தான் முழு முதற் கடவுள் பிரார்த்திப்போம் பக்தி செய்வோம் தியானம் செய்வோம் எல்லாம் பண்றோம் சில சமயங்கள்ல நம்மளோட அறிவுக்கு தெரியாம நமக்கே அறியாம நடந்து போச்சோ இல்ல நம்ம ஏத்துற வழக்கேத்தர்ல விட்டில் பூச்சே எடுதோ ஏதோ ஒரு பாவங்கள் நமக்கே தெரியாம நடக்குறது அந்த ஆத்தல் அழித்தல் வந்து அதுலயே ஒரு படைப்பு அந்த ஒரு உயிர் வந்து உருவாக்குறதோ அழிக்கிறதோ அதனால நடக்கிறது ஆனா அந்த உயிர் அழிக்க அழி அழிவதுக்கோ இல்ல இதுவாகிறதுக்கோ சேதப்படுறதுக்கோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம காரணமாயிரும் ஆனா அந்த காரணம் ஒரு ஒரு காரண காரியமா நடக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம எதையும் நடத்தலை அதுவா நடக்கிறது அப்படி நடக்கிறப்போ அந்த பாவம் வந்து நமக்கு சேருமா அது எந்த விதத்துல ஒரு ஆத்மாவை வந்து அது பாதிக்கும் அது நம்ம விருப்பப்பட்டு செய்யல ஆனா இது கொடுக்குற அந்த அறிவு பக்தி செய்யறதுக்காக தான் வளர்க்கேத்துறோம் நம்ம கோயிலுக்கு போச்சேவோம் எதாவது நடந்து போச்சு பூச்சி எதனா செத்து போலாம் எது கொண்டா நடக்கலாம் ஆனா அந்த பாவம் வந்து நம்மள ஆத்மாவைதான் சேருவன்றான் ஆனா அது நம்ம அறிஞ்சு பண்ணல இது பரமாத்மா நமக்கு ஏன் இதை மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்கணும் நம்ம ஏன் அந்த அழிவு சைக்கிள்ல அந்த பாதைல அந்த பாவத்தை ஏன் எத்துக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு இதுதான் நம்ம தெரியாம நடக்கிறதுக்கு நம்ம பொறுப்பு ஏத்துக்கிறோமா இதுதான் என்னோட கேள்வி அந்த உயிரை நம்ம வழியா ஏன் அழிக்கணும்னு பகவான் நமக்கு வைக்கணும் அந்த பாவத்தை நம்ம கிட்ட இருந்து காப்பாற்ற கூடாதா ஓகே இந்த உலகத்துல யாருமே நிரந்தரமா இருக்க போறது கிடையாது ஜீவோ ஜீவச ஜீவனம் எப்படியாவது ஒரு வகையில யாராவது ஒருத்தர் இந்த உலகத்துல கிளம்பி போய்தான் ஆகணும் கிருஷ்ணரே பகவத்கீதை அப்படி தான் யஜ்யார்த்தா கர்மனோன் எத்தனை லோகோயம் கர்மபந்தனத்தம் கர்ம கவனந்தையே முக்த சங்க சமாச்சார அர்ஜுனா நீ நினைச்சிட்டு இருக்க இவங்களை கொன்னா உனக்கு சொல்லி நினைச்சிட்டு இருக்க உண்மையால அவங்களுக்கு பாவம் போறது கிடையாது ஏன் நான் சொல்றேன் நீ எனக்காக நீ என்ன என்ன சேவை பண்ணு இது எனக்காக பண்ண அப்படின்னா அது பாவம் கிடையாது எப்ப நீ அது உனக்காக பண்ண ஆரம்பிக்கிறியோ உன்னோடைய சுகத்துக்காக பண்ண ஆரம்பிக்கிறியோ அது பாவம் போயிடுது ஒரு ஒரு போர்ல வே ஒரு போர்ல போர் புரியக்கூடிய ஒரு சிப்பாய் மாதிரி அவன் வந்து நாட்டுக்காக சேவை பண்ணா அப்படின்னா எத்தனையோ பேரை கொல்றான் அதுக்காக அவனுக்கு பாவம் வர கிடையாது அவனுக்கு மெடல் தான் கொடுக்குறாங்க ஏன்னா அவன் கவர்மெண்ட் சொல்றத செய்ய ஆரம்பிக்கிறான் தனக்காக பண்ண ஆரம்பிக்கல எப்ப தனக்காக வீட்டு பக்கத்துல வந்து ஒருத்தன் சுட ஆரம்பிக்கிறான்னு அப்ப தூக்கி ஜெயில போட்டுறாங்க ஏன்னா அவன் தனக்காக பண்ண ஆரம்பிக்கிறான் சோ அப்படி நம்ம எப்ப பகவானுக்காக ஒரு விஷயம் செய்ய போறோமோ அதுல கண்டிப்பா நிறைய பாவங்கள் வரதான் போகுது நம்ம சமைக்கும் போது நம்ம குளிக்கும் போது நம்ம நடக்கும் போது நிறைய போகுது அதான் கிருஷ்ணர் சொல்றாரு கடைசியில சொல்றார் எப்ப நீ வந்து எனக்காக எல்லா செயல்களும் செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்ப எல்லா விதமான பாவ செயல்களுடைய விளைவுகள் நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படி இல்லைன்னா நீ பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பல விதமான பாவக்காரியங்களுடைய பலன்கள் நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற நம்மளுக்கு உண்மையாலுமே நம்ம எந்த செயலை பண்றோம் அதுக்கான எவ்வளவு விலை வருது அப்படிங்கற தெரியாம நம்ம சுத்திட்டு இருக்கோம் நம்ம பாவக்காரியங்களை செஞ்சிட்டு இருக்கோம் உண்மையில சொல்லணும்னா இந்த மகாபாரத்துல அங்க திருதாஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நூறு ஜென்மத்துக்கு முன்னாடி தெரியாம என்ன பண்ணுவான் ஒரு குழி ஒரு கூட்டை உடைச்சிருவான் அந்த கூட்டுல நூறு நூறு முட்டை இருக்கும் அந்த நூறு முட்டையில நூறு குழந்தை இழந்து போயிரும் அவன் நூறு ஜென்மம் பிறந்து நூறு ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சு அதுக்கப்புறம் நூத்தி ஓரா ஜென்மத்துல அவன் திருதராஷனா பறக்குறான் ஏன்னா ஒரு ஆண் மகன் ஒரு ஆண் பையன் பிறக்கணும் அப்படின்னு அவ்வளவு புண்ணியம் பண்ணும் சோ அதனால அந்த அந்த புண்ணியத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆம்பளை பச பசங்களை நூறு பேரை பெத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் வந்து இழக்க போறான் சோ அவன் சின்ன ஒரு சின்ன பாவத்துக்கு இவ்வளவு பெரிய விளைவுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப யோசிப்பாங்க நம்ம எத்தனை விதமான பாவங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு நமக்கே தெரியாம எத்தனையோ பாவங்கள் செஞ்சுட்டு உண்டான பலனை நம்ம அனுபவிக்க போறோம் அப்படின்ற எண்ணமே எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும் அதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு கடைசியே சொல்றார் சர்வதர்மான் பரித்தி மாமேக்கம் சரணம் பிரஜ அஹம் சர்வ பாப்பே எப்பயோ அப்படின்னு சொல்லி சொல்றார் உங்களுடைய எல்லா பாவத்தையும் நான் நீக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு எப்ப எல்லா விதமான பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவருக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது வந்து உயர்ந்த தன்மை யார் ஒருத்தன் பக்தி பண்ண ஆரம்பிக்கிறோம் நான் எனக்கு என்ன ஆகுது அவருடைய பாவங்களை எடுத்துட்றேன்னு சொல்லி சொல்றேன் நம்ம இந்த விஷயத்த முன்னாடியே பார்த்தோம் எப்படி வந்து அவர் பாவத்தெல்லாம் நீக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தோம் ஆனா நம்ம வேணும்னே தெரிஞ்சு பாவம் பண்றோம் அப்படின்னா அந்த பாவத்துக்கு உண்டான அனுபவத்தை நம்ம செஞ்சு அவன் நம்ம தான் அனுபவிச்சாலும் ஓகேவா நம்ம தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் நம்ம நமக்காக பண்ணோம் அப்படின்னா அது பாவம் தான் அதுக்கான உண்டான அதுக்குண்டான தண்டனை நம்ம வந்து அனுபவிச்சாலும் வரப்போறது கிடையாது பிரபு எனக்கு ஒரு சின்ன டவுட் இப்போ நம்ம எல்லா பெருமாள் ஸ்லோகமும் சொல்றோம் சேர்த்து நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரமும் சொல்றோம் அப்போ ஆஹ் கிருஷ்ணா நம்ம சொல்ற அந்த நாமத்தை ஏத்துக்குவாரா இல்ல நம்மள நிராகரிச்சிருவாரா எந்த மந்திரம் இல்ல மத்த பெருமாளோட ஸ்லோகமும் டெய்லி நம்ம சொல்றோம் அதோட சேர்த்து ஹரே கிருஷ்ணா மந்திரமும் சொல்றோம் நம்ம அப்போ நீங்க சொல்ற இது யோசிக்கும் போது எனக்கு அப்போ கிருஷ்ணர் தான் நம்ம சேவிக்கணும் அப்ப நம்ம மத்த பெருமாளையும் சேவிச்சுட்டு கிருஷ்ணையும் சேவிக்கும் போது கிருஷ்ணர் நம்மள ஏத்துக்குவாரா இல்ல நிராகரிச்சிருவாரா நம்ம சொல்ற மந்திரத்தை கிருஷ்ணர் காத்துட்டு இருக்காரு எப்படா என் வருவான்ட்டு ஒரு தடவை ஒரு தடவை பேரை சொன்னா இல்லையா பேர் கூட சொல்ல தேவையில்லை இருவத்தாறு நம்பர்னு சொன்னா போதுமா ஏன்னா அந்த இருபத்தாறு நம்பர் பரமாத்மாவுக்குண்டான நம்பர் சோ இருவத்தாறுன்னு சொன்னா கூட அவனை கூட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு சோ பகவான் அவ்வளவு காத்துட்டு இருக்காரு அப்படி காத்துட்டு இருக்காரு நிராகரிப்பேன் நிராகரிக்க போறது கிடையாது பேர் சொல்றது கிடையாது பகவானுடைய எந்த பேரான சொல்லலாம் விசுவசாசனமா இருக்கு எவ்வளவு விதமான பெயர்கள் இருக்கு ஆனா நமக்கு இந்த கலியுகத்துக்கு இந்த பெயர் இந்த மந்திரம் குறிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு களி சந்தார் உபநிஷத் அப்படின்ற உபனிஷத்துல இருந்து எடுக்கப்பட்ட மந்திரம் இது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இது சோட்டசக நாம் நாம் கலிம் கல்மச நாசனம் நாத்தோ பரதரோ பாயோ சர்வவேத அப்படின்ட்டு இந்த மந்திரமானது இந்த பதினாறு வார்த்தைகளை கொண்ட மந்திரமானது கலிம் கல்மச நாசனம் நாத்தோ பரதரவாயோ சர்வேதேஷ திருஷியத்தை எல்லா விதத்தை பார்த்த பின்னாடியும் பலியுகத்தினுடைய தாக்கத்தை அழிக்கிறதுக்கு இந்த பதினாறு வார்த்தைகளை தவிர வேற வழி கிடையாதுன்னு சொல்லி சொல்றார் அதனால இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மந்திரம் மந்திரத்துல ஒன்னும் தப்பு கிடையாது கிருஷ்ண கண்டனுக்கு சந்தோஷப்படுவார் கிருஷ்ண சாஸ்தினா சொல்றது ஒன்னும் தப்பு கிடையாது தெரிஞ்சா சொல்லலாம் கண்டிப்பா கிருஷ்ணகிரி யாரும் கிடையாது அதனால நம்ம சொல்றது கிடையாது ஓகே வேற ஏதாவது டவுட்ஸ் கொஷின்ஸ் இருக்கா ஓகே ரொம்ப நன்றி நம்ம நாளைக்கு மறுபடியும் எட்டாம் முடிஞ்சா ஒன்பது அத்தியாயத்தின் நாளைக்கு நம்ம பக்கம் முடிச்சு பண்ணலாம் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் ஷீலா பிரபா கி ஜாய்